அரகநாம பாகதி பதையே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் தன்மை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏற்று அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அன்பு தர வேண்டும் மாறுபொருட்களாம் நான் அன்பு செய்ய வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் நான் சென்று என்னென்ன தலப்புகளை எண்ணிவிட வேண்டும் செப்பாத மேலிலே சுத்த சுகமாக்க சங்கம் நிகழ்ந்தோங்க அருஞ்சோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் நினை புரியாத நிலைமையும் வேண்டுவேனே உண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்து வைத்தேற்றுதற்கு செய்தேன் நண்பனே நினினம் உறுப்பனே நினினம் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலன்சார் நண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபுரம் பொருளின் திருவருட்கருணையினால் இந்த அரங்கு எனக்கு புதிது நான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் இல்லை அதாவது மேடை பேச்சாளர் இல்லை நான் என்னால் அப்படி அலங்காரமாக எனக்கு பேச தெரியாது ஆனால் ஒரு வார்த்தை அம்மையார் கேட்டாங்க என்கிட்ட அம்மா அந்த திருமந்திர வகுப்பு நான் எடுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு துவக்கி வைக்க முடியுமான்னு கேட்டாங்க நான் உடனே என்னுடைய சகோதரர் அவர் இந்த திருமந்திர சிந்தனையில் ரொம்ப தோய்வுடையவர் அவர்கிட்ட கேட்டேன் இது மாதிரி ஒரு அம்மா என்னை கூப்பிட்றாங்கப்பா நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு அவர் சொன்னார் நீ வந்து வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு சாரம் ஒரு 10-50 குழந்தைகளோ 100 குழந்தைகளுக்கோ சொல்லி கொடுக்குறேன்னா அது எவ்வளோ பெருந்தமா தயவுசெய்து நீ போயிட்டு வா உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒன்றும் வேண்டாண்டா நான் வந்து கேட்டேன் என்னால் முடியுமா நான் போயிட்டு வந்துடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பேரண்ட நாயகன் உன்னோடு துணை இருக்கும்போது நீ எந்த இதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் நான் அடுத்த நாள் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நிறைய தனிமையில் சிந்தனை பண்ணி பார்த்தேன் நான் யாருக்குமே அது மாதிரி பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதே இல்லை ஒரு பலமுறை யோசிச்சுட்டேன் இந்த சங்கம் என்னை நல்வழிப்படுத்தணும் இந்த சங்கத்தில் பிளாட்டரிங் வேர்ட்ஸ் அதாவது ஒரு புகழ்ச்சிக்கான வார்த்தைகள் சொல்லி நான் அதில் மயங்கி நான் வந்து உயரேறேன்னு சொல்லிட்டு உங்களையும் எழுத்துக்கிட்டு நான் கீழே வந்துடக்கூடாது இந்த ஆன்மீகங்கிறது ரொம்ப ஒரு கயிற்று பாலத்தில் ஒரு கம்பி பாலத்தில் நடக்கிற மாதிரி ஆனால் நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சு போனோம்மா இரண்டாவது நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம்தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயது பிள்ளைங்கள் யாராவது இருந்தால் அவங்களை கூட்டிட்டு வாங்க இந்த மாசி யோக பயிற்சி வந்து ஒரு குழந்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய தத்துவத்தை சொல்லுது இதில் நீங்கள் எத்தனை பேர் நம்ம குழந்தை பெற்றுக்க போகிறவங்க இருக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் வாழ்வியல் கோட்பாடு அப்படின்னு இதில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க திருமந்திரத்தில் அப்போ அந்த வாழ்வியல் கோட்பாடை தெரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு நல்ல குழந்தைகளை பெற்றுத்தர முடியும் நமக்கு அப்போ இந்த எனக்கு முதல்ல என்னென்னா அது அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் இப்போ 60 பேர் இவங்க சேர்ந்துருக்கேன்னு சொன்னாங்க நான் நினச்சேன் இந்த பிராணாயாமத்தில் 60 மூச்சு நீங்கள் ஒன்று போல் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 60 மூச்சுங்கிறது நீங்கள் 60 பேரும் சேர்ந்து சொல்லக்கூடிய மூச்சுங்கிறது நம்ம உட்கார்ந்துருக்கும் போது சிட்டிங் எரெக்ட் அதாவது ஆசனம் என்பது முதுகுத்தண்டு வளையாமல் நிமிர்ந்திருப்பது இதுதான் ஆசனம் பிராணாயாமத்தில் அந்த ஆசனம் அட்டாங்க யோகத்தில் ஆசனம் இது முதுகுத்தண்டு வளையாமல் நிமிர்ந்திருக்கக்கூடியது நீங்கள் வளையாமல் முதுகுத்தண்டை நிமித்தி வச்சுட்டு ஒரு முந்தி கமலத்துக்கு கீழே இருந்து உங்களுக்கு மூச்சு வரணும் இப்போ நமக்கு மூச்சு எங்கே தொண்டைக்கு மேலே விடுறோம் கொஞ்சம் ஆழமாக போகிறவங்க அநாகதத்துக்கு மேலே விடுறாங்க உந்தி கமலம் அப்புறம் மூலாதாரத்துலேருந்து மூச்சு எடுக்கிறதுக்கு யாருக்கும் தெரியல நிறைய பயிற்சி வகுப்பு நடத்துகிறதா கேள்விப்பட்டுக்கிறேன் பட் யாருக்கும் அது தெரிஞ்ச மாதிரி இல்லை நீங்கள் இந்த ஓங்காரம் அப்படிங்கக்கூடிய ஒரு துணியை நீங்கள் அது மாதிரி பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம் நீங்கள் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க முடியாதவங்க தந்தரையில் உட்கார முடியாதவங்க ஒரு ஆசனத்திலே உட்காந்துக்கோங்க உங்களுடைய மோதிர விரல் இருக்கு பாருங்கள் அதை கொண்டு போய் உங்களுடைய ஆண்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் வந்து வலக்கை பக்கம் 20 சுற்று இடக்கை பக்கம் 20 சுற்று சுற்றிட்டு இந்த பாருங்கள் இது மாதிரி
இந்த இடத்துல வச்சுட்டு வலக்கை பக்கம் இப்படி மூணு 20 சுற்று சுற்றுறீங்க, எகைன் இடக்கை பக்கம் 20 சுற்று. நீங்கள் நிமிந்து உட்காந்துக்க போகிறீங்க, எனக்கு தரையில் உட்கார முடியலம்மா மூட்டு வெளியே. ஆனால் உட்காந்துருக்கும் போது பாதம் தரையில் இப்படி பதிதாக வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பாடல் உங்களுக்கு, நீங்கள் நாலு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, இதில் ஒரே ஒரு பாடல் எடுத்தால் அந்த நாலு தலைப்புக்குள்ளேயும் நீங்கள் என்டர் ஆகிருக்கீங்க. தனித்தனியாக இதுதான் வாழ்வியல் கோட்பாடு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு பாடல் இந்த நாலு தலைப்புக்குள்ளேயும் வந்துடும். இந்த தன் தரையில் இந்த கால் பதிந்து இருக்கிற மாதிரி உங்கள் ஆசனத்தை வச்சுக்கோங்க. அது மாதிரி நீங்கள் நல்லது கீழே உட்கார முடியலங்க, ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து ஒரு தடவை ஓங்கக்கூடிய மூச்சு விடுறேன், நீங்கள் அதுக்கு அடுத்த மூச்சு நீங்கள் விடுங்க. இந்த உலக சமாதானத்திற்காக வேண்டியும் ஒவ்வொரு ஜீவனும் நன்னறிப்பட வேண்டும் என்றும் ஒரு கணம் நினச்சிக்கிட்டு நம்ம இந்த இதை தொடங்குவோம். அதுக்கப்புறம் திருவுருள் நமக்கு என்ன கூட்டு வைக்கும், அதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து எந்த குறிப்பும் எடுத்துகிட்டு வந்து எப்போவுமே ஸ்டேஜில் பேசுகிற வழக்கம் கிடையாது. நான் ஏன்னா நான் மேடையில் பேசுகிற ஆளும் இல்லை. எப்போது திருவுருள் கூட்டி வைக்க போனேன்னா நான் வந்து அவன் நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் மாயகந்தன் வார்த்தை நம்பிமின் அமரங்கால் ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் அப்படின்பார் வள்ளல் பெருமானார். இதையே இது ஞானசம்பந்த பெருந்தகை சொல்கிறார், எனதுரை தனதுரையாக சத்தியமான வாக்காக நம்ம வாக்கு இருக்கணும். அது மட்டும் நம்ம எல்லோரும் வேண்டிக்கும். அதே மாதிரி இந்த மூச்சும் சத்தியமான மூச்சாக இருக்கணும்னு வேண்டிக்கும். நீங்கள் தன்தரையில் காலத்தை அமைத்து வச்சுக்கோங்க எல்லாரும். இப்போ ஒரு தடவை நான் ஓம் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன், உங்கள் கவனம் மூலாதாரத்தில் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த மூலாதாரத்தில் உங்கள் கவனத்தை வச்சுக்கிட்டு ஒரு மூச்சு நம்ம விட்டுக்குவோம். அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் இந்த திருமந்திர சிந்தனை அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் நுழையிறதுக்கு முன்னால் வீட்டில் உங்களுக்கு எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஆனால் 8 மணிக்கு முடிச்சுட்டு வந்துருங்க, 8:30 முடிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாடி மைண்ட் சோல் அனைத்தும் ஒரே வேகலந்தில் அது பயணிக்கும். அப்போ 9 மணி ஆன உடனே உங்களுக்கு இதில் உண்மையிலேயே ஆத்மார்த்தமான ஒரு ஈடுபாடு இருக்கிற பட்சத்தில் அந்த 9 மணி ஆன உடனே உங்களுக்கு 9:09 வச்சுக்கோங்க. இல்லைம்மா எனக்கு வீட்டில் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூல் அனுப்பணும், வீட்டுக்காரர் ஆஃபீஸ் அனுப்பணும், எல்லாம் ரைட்டு 10 வச்சுக்கோங்க. ஆனால் 5 நிமிடம் முன்பெல்லாம் வச்சுக்கலாம், ரொம்ப கரெக்டாக வாழ முடியாது. அது கால்குலேஷன் இஸ் மேத்தமெட்டிக்ஸ், பட் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் லைஃப். அது வந்து நம்ம ஒரு பெரிய கோட்பாடாக வச்சுக்கோம். கால்குலேஷன் பண்ணி நம்ம வாழ முடியாது. 5 நிமிஷம் முன்பின்னா இருக்கலாம் தப்பு, ஆனால் நான் இன்றைக்கி 8 மணிக்கு தான் செய்வேன், நாளைக்கு 10 மணிக்கு தான் செய்வேன், நாளைக்கு 12 மணிக்கு தான் செய்வேன், அப்புறம் 10 நாளுக்கு செய்துட்டு விட்டுருவேன் அப்படின்னா இதை வந்து திருமூலர் அக்செப்ட் பண்ணலை. உன்னுடைய பயிற்சி முயற்சி, உன்னுடைய சரணாகதி, உன்னுடைய நேசித்தல், பிற உயிர்கள் மீது நீ காட்டும் அன்பு, இதுதான் யோகங்கிறார். ஒன்று இருந்து நினைவுங்கள் முந்தனுக்கு ஊனம் இல்லை. அப்பர் சுவாமிகள் சொல்லார், உனக்கு ஊனமே வராதுப்பா, நீ வா நான் உன்னை கூப்பிடுறேன், உனக்கு ஊனம் வராது. என்ன ஊனம், மன ஊனம் வராது, உடல் ஊனம் வராது, உணர்வும் ஊனம் வராது. உடல் ஊனம் ஒரு பொருட்டு இல்லை, பொறியின்மை யாக்கும் படி என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லார். ஒரு குற்றம் இல்லை, கண்ணு தெரியாத ஒரு குற்றம் இல்லை, காது தெரியாது. இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் ஸ்டேஜில் இருக்கேன்னா எனக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, ஈவன் அதர்வைஸ் முதுகுத்தண்டு உடஞ்ச முதுகுத்தண்டு. ஆனால் நான் பேருந்த நாயகனை சத்தியமாக நம்புகிறேன், அவன் என்னை ஆட்கொண்டு அருமை காட்டி அகப்படுத்தி அவனுடைய கைக்குள் வைத்திருக்கின்றான். அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ தைரியமாக வந்து இப்போ நீங்கள் அடுத்த தடவை என்னை பார்க்கும்போது அம்மா வணக்கம்னா நான் அம்மா வணக்கம்னு சொல்லிடுவேன், இதை மறுக்கவே மாட்டேன். நான் நீங்கள் யாருமே எனக்கு தெரியாது. ஆனால் என்னென்னா கண்ணின்றி காணலாம், காதின்றி கேட்கலாம், நம்ம எல்லா உணர்வுகளும் அந்த உறுப்புகள் இன்றி நாம் அனுபவிக்கலாம். இதுதான் யோகம். எதனால் அப்படின்னா ஒன்று இருந்து நினைமின்கள் ஒன்றனை, பேரண்ட நாயகனை ஒன்று இருந்தால் உங்களுக்கு கண்ணே தெரியாது கூட கண்ணு தெரியாதுன்னு கிடையாது, காதே கேட்காட்டி கூட காது கேட்காதுன்னு தெரியாது. இதுதான் சத்தியம். நான் சொல்கிறேன், நானே உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இது சொல்கிறேன். அதனால் நீங்கள் யாருமே அச்சப்பட தேவையில்லை. ஒரு பொறியின்மை யாருக்கும் பலி என்று அது ஒரு குற்றமே இல்லை. ஆனால் ஊனம் வந்து மனதில் இருக்கக்கூடாது. அதுதான் எல்லா அருளாளர்களும் நமக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் வந்து இந்த ஓங்கக்கூடியதை ஒரு முறை நீங்கள் பயிற்சியில் வச்சுட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே நுழையலாம், சரியா? நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காங்க, எனக்கு நான் எடுத்துக்கொள்கின்றேன் இந்த பாடத்தை வந்து உங்களுக்கு எடுக்கலை. இந்த 60 மூச்சு நம்ம பிள்ளைங்க நம்ம இந்திய சமுதாயத்தை, நம்ம இந்திய தேசத்தை மேம்பட செய்ய இப்போ காலம் இருக்க கட்டாயத்தில் ஒவ்வொரு மூச்சும் நம்ம தேசத்துக்காகவே விடக்கூடிய மூச்சாக இருக்கும். அது என்னுடைய உயிர்நாடு. அதனால் நம்ம தேசம்
உணர்வு எல்லா வகையிலும் ஒற்றுமைப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மூலக்கணவிலிருந்து அந்த வாசியை எழுப்புங்க. அப்படி எழுப்புனீங்கன்னா இந்த 60 மூச்சும் 6000 மூச்சாக, 60000 மூச்சாக, 6 கோடி மூச்சாக இந்த வேகலந்து எங்கேயெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதோ அங்கேயெல்லாம் போய் ஒரு நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனையை உண்டு பண்ணும். நான் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் பின்வாங்கி அந்த அதே இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே நுழையலாம். இந்த ஓங்கக்கூடியதில் இப்போ ரெண்டு பங்கு நேரம் எடுத்து நீங்கள் உங்கள் வாசியை செலுத்தினீங்கன்னா ஒரு பங்கு நேரத்தை இம்முக்கு செலவழிச்சா போதும். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓங்கக்கூடியதில் 2 பங்கு நேரம், அதாவது ரெண்டு நொடி அப்படி வச்சுப்போம் பேச்சுக்கு, இதில் 1 நொடி எடுத்துக்கலாம். நான் எவ்வளோ நேரம் இழுக்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள் கவனம் முழுது மூலக்கணவில் இருக்க வேண்டும், அதை பார்த்துக்கோங்க. எருவாய்க்கும் கருவாய்க்கும் இடைப்பட்ட பகுதி மூலம் அப்படின்னு பேர். ஆனால் உங்களுடைய சிந்தனை, ஏன்னா மூச்சு அங்கேருந்து கிளம்புனாதான் இந்த திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய அங்கி யோகம் அப்படின்னு இதை அவர் வந்து அறிமுகம் நமக்கு படுத்தும்போது அங்கி யோகம் அப்படிங்கிறார். ஏன்னா அங்கேயாமா கடவுள் ஸ்தானம் இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு அவரே பதில் சொல்லார். கள்ளப்பெருமக்கள் காண்பரோ என்றுகொள் ஏப்பா, இது என்ன மாதிரி அவங்க செஞ்சுருவாங்கடா, அதனால நான் அங்கே போய் உங்களுக்கு இருக்கிறேன். அந்த இடம்தான் யோகத்திற்குமான இடமும் போகத்திற்குமான இடமும் அந்த அங்கி யோகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியதான். அதனால் நீங்கள் இதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் செய்யலாம். கூடுமானவரை நீங்கள் வந்து இந்த வகுப்புக்கு வரும்போது உங்கவுங்க பிள்ளைங்களை பேரம்பேத்திகள் இருந்தால் அவங்கள கொண்டு போவாங்க. ஏன்னா அவங்க தான் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வாரிசை கொடுக்க போகிறாங்க. அப்போ நம்ம வந்து இதில் என்ன பங்கு அளிக்க போகிறோம், ஆனால் உங்கள் மூச்சு வந்து உலகத்தை சமணப்படுத்துவதற்கு உதவும். அதுவரைக்கும் சேமம் இருந்தாலும் சமுதாயத்துக்கு ஒரு விவேகானந்தர் வரலாம், ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரலாம், ஒரு அப்பர் வரலாம், ஒரு சுந்தரர் வரலாம், ஒரு மணிவாசக பெருந்தகை வரலாம், ஒரு திருமூலர் வரலாம். அதை இந்த யோகம் பயிலக்கூடியவர்கள் மூலமாக இறைவன் கொடுக்குறான். ஏன்னா இதுக்கு தனி சப்ஜெக்டே போட்டுக்கிறாரு, பரியங்க யோகம்னு ஒரு சப்ஜெக்டே போட்டுக்கிறாரு திருமூலர். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கற்றுக்கோங்க. திருவருள் கூட்டி வைக்க நானும் உங்களுக்கு என்னால் முடிஞ்சு, ஏன்னா நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சினா அது நீங்கள் எல்லாருமே செய்வீங்க. ஐயோ, நம்ம தானே கையால் ஆகத்தனமாக விட்டுட்டோம் போல இருக்குது, சமுதாயத்துக்கு ஒன்றுமே செய்யாமல் அப்படின்னு எனக்கு இப்போ ஒரு உண்மையிலாம் பார்த்தா ஒரு ஏக்கமாக கூட இருக்குது. ஐயோ, நம்ம ஒன்றுமே செய்யலையே சமுதாய சிந்தனையாக அப்படின்னு யோசிக்கிறேன். பட் இப்போ இந்த ஒரு மூச்சை சொல்லிவிட்டு நம்ம போவோம். நீங்கள் எவ்வளோ நேரம் பசி பொறுத்து இருப்பீங்கன்னு என்கிட்ட சொல்லிடுங்க. பசியோடு இருப்பவனுக்கு ஆன்மீகம் உகந்ததல்லன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் பசிச்சிருக்கும்போது நான் என் பாட்டில் என் டைம் எடுத்துக்கக்கூடாது. நான் இந்த மூச்சை விட்ட பிறகு நீங்கள் நான் ஏமா நீங்கள் 1 மணி நேரம் சொல்லுங்கள், 1/2 மணி நேரம் சொல்லுங்கள், 10 நிமிஷம் சொல்லுங்களா போதும், அது மாதிரி சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், நீங்கள் நீங்கள் அதுக்கு அடுத்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். எல்லார் கவனமும் இங்கே வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. காலை தன் தரையில் சமணமாக வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு எரெக்டாக இருக்கட்டும். எல்லாரும் வந்து இப்போ நீங்கள் உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் நம் நாட்டு நலனுக்காக வேண்டி இருக்கட்டும் வச்சுக்கோமா. கையை கூட இந்த முத்திரைகள்லாம் கூட இப்போ திருமூலர் வாழ்வியல் முத்திரைகளாக சொல்லியிருக்கிறார். இதில் கொட்டி கிடக்குது. அதை நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பேர் கேட்குறீங்க, நான் இது வந்து அரசியல் நீட இல்லை, இவ்வளோ பேர் கேட்குறீங்கனால இதுவே அதிகப்படி தானப்பா, இது ரொம்ப அதிகப்படி. நீங்கள் வந்திருக்கிறது வந்து ரொம்ப அதிகப்படியாக வந்திருக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஆள் வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சின்முத்திரை வச்சுக்கலாம். இந்த முத்திரையில் இன்னொரு மனமடங்கு முத்திரை, இந்த சின்முத்திரையில் இன்னொன்று இருப்பாருங்க, இந்த கட்டை விரல் இருப்பாருங்க, இந்த கட்டை விரலை லேசாக மடிச்சுட்டு அந்த நகக்கண்ணுன்னு சொல்லுவாங்க நீங்கள் நகக்கண், அந்த நகக்கண்ணுக்கு மேலே ஃபஸ்ட்டு பேலன்ஸ், அதாவது ஆட்காட்டி விரலினுடைய ஃபஸ்ட்டு அந்த இந்த போட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேலன்ஸை டச் பண்ணுற மாதிரி, ஃபதர் டச் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்கன்னா சின்முத்திரையை விட இது மனம் ஒடுங்குவதற்கு இந்த நாடி நரம்புகள் உங்களுக்கு பயன்படும். இதெல்லாம் வந்து வர்மா யோகா இது எல்லாம் இணைந்த ஒரு பயிற்சியாக திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய உடம்பை சரிப்படுத்துறதுக்கு, உயிரை சரிப்படுத்துவதற்கெல்லாம் இது உதவி செய்ய இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒரு ஓம் சொல்லுவோம், அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் கொடுப்போம் சரியா. இது மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இந்த இதுக்கு மேலே ஃபதர் டச்சாக வச்சா போதும். இது மாதிரி கையில் வச்சுக்கோங்க. எல்லோரும் உங்கள் தொடையில் கை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிறோம். நான் ஒரு மூச்சு விட்டுக்கிறேன், ஒரு மூச்சு விடுங்க பார்க்க. ஓ
கேருங்க, நான் எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம இப்போ சர்ஜரிக்குள்ளே போகணும். அவங்களுக்கு நிறைய சொல்லணும்னு நினச்சேன், வந்த உடனே என்னை மெல்ட்டாக்கிட்டீங்க. ஆனால் எனக்கு நான் வந்து என் வசம் இழந்துட்டேன். கலக்கமர பொது நடுவில் நான் கண்டுகொண்ட தருணம் கடைச்சிறியே உளங்கூத்து காய்த்தது ஒரு காய் தான். இது யோகத்தினுடைய உச்சகட்ட பண்பு. கலக்கமர பொது நடுவில் இதை வந்து திருமந்திர சிந்தனையோடு எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் வாழ்வியல் கோட்பாடு, அட்டாங்க யோகம், அப்புறம் வந்து பன்முகத்திறன், இதெல்லாம் நீங்கள் நாலு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. அட்டாங்க யோகத்துக்கு இதை இந்த 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 ஒரே பாடல் மேடையில் யாரோ சொன்னாங்க, வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டு உன் பற்றி நின்ற உலகம், இந்த ஒரு பாடல் போதும். அது வாழ்வியல் கோட்பாட்டுக்கும் அதுதான், மருத்துவ குணத்து மருத்துவ நெறிக்கும் அது தான், அப்புறம் அட்டாங்க யோகத்துக்கும் அது தான், அப்புறம் பன்முகத்திறனுக்கும் அந்த ஒரே பாடல் போதும். நம்ம ஃபீல்டுக்குள்ளே இறங்கிட்டோன்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அது. சரி, எவ்வளோ நேரம் பேசலாம் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தாக சொல்லுங்கள். ம், எவ்வளோ வச்சுக்கலாம்? சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கலக்கமர பொது நடுவில் நான் கண்டுகொண்ட தருணம் கடைசியிலேயே உளங்கூத்து காய்த்தது ஒரு காய் தான். என் மன என்னுடைய உடம்புக்குள்ள என்னுடைய உணர்வுக்குள்ள ஒரு காய் காய்ச்சி. என்ன காய்? எங்கே அதை நான் பார்த்தேன்? கலக்கமர பொதுநடு. பொதுநடுனா என்னுடைய வாசி இருக்கு பாருங்க, இந்த வாசி பயணிக்கக்கூடிய இடங்கள். இப்போ நீங்கள் மூலாதாரத்திலிருந்து இதை எடுப்பீங்களா? இதை உங்களுடைய டைம் செட்டிங் வச்சுக்கிட்டு இதை 108 தடவையாக சொல்லி 108 தடவையாக நீங்கள் சொல்ல வரும்போது இந்த வாசி இருக்கு பாருங்க, இந்த மூலாதாரத்தில் சந்திர யோகம்னு ஒரு பகுதியில் வாழ்வியல் கோட்பாடு, மருத்துவ கோட்பாடு, அட்டாங்க யோகம், அப்புறம் வந்து பன்முகத்திறன், அத்தனையும் இணைந்து நான் சொல்கின்றேன். தனித்தனியாக சொல்லலை. இந்த பாடலில் பாருங்கள், நீங்கள் கலக்கமர பொது நெறிவில் நான் கண்டுகொண்ட தருணம் எங்கே இருக்கு? மூலாதாரத்தில் எழுப்பும் அந்த வாசி அந்த சந்திர யோகங்கக்கூடிய பகுதியில் இதில் சொல்கிறாரு. சூரியகலை, சந்திரகலை, அக்னிகலை, நட்சத்திரக்கலை, நாலு கலைகளும் மூலாதாரத்தில் இருக்கின்றன. இந்த நான்கு கலைகளோடு 51 அச்சரங்கள் இருக்கின்றன. இந்த 51 அச்சரங்களும் முதல்ல தமிழில் 51 அச்சரங்கள் இருந்தது. அப்புறம் வட்டு எழுத்துனாங்க, தண்டு எழுத்துனாங்க, அப்படி இருந்தாங்க, அப்புறம் 34ங்கிறாங்க, 31ங்கிறாங்க, 30ங்கிறாங்க, எப்படியே சுருக்கிட்டு வந்துட்டாங்க. திருமூலரில் 51 அச்சரம் உறுதியாக அவர் சொல்கின்றான் தமிழ் எழுத்துக்கள். இந்த 51 அச்சரங்களும் எங்கே இருக்கின்றது? மூலாதாரத்தில் இருக்கு. அப்போ இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 51 அச்சரங்களையும் அசைக்கும் வலிமை யாருக்கு உண்டு அப்படின்னா, எப்போது நீங்கள் இந்த ஓங்கார தொழிலை உங்களுடைய பிராண இயக்கத்தின் மூலமாக இயக்குகின்றீர்களோ அப்போது இந்த 51 அச்சரங்களும் நீங்கள் இயக்கலாம். ஆமாம், நாங்கள் இது அப்போவே சொன்னீங்க, இது இளம்பிள்ளைங்களுக்கு தான் ஆகும், எங்களுக்கு இது ஆகுமா ஆகாதான்னு. அதிலே அவர் சொல்கிறாரு, எத்திரத்தவர்னாலும் இதை ஏற்றுங்கள் அப்படிங்கிறார். நீ 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, 70 வயசு ஆச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஏற்று, உனக்கு எத்தனை வயசானாலும் ஏற்று. அப்போ ஏற்றுனா என்னம்மா கிடைக்கும்? இது மூலமாக என்ன கிடைக்கும்? கல்லுண்ண வேண்டாம், தானே கழிக்கணும். ஒவ்வொருத்தரும் சந்தோஷிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க? ஏதோ கல் பிடிச்சி சந்தோஷிக்கிறான், சாப்பிட்டு சந்தோஷிக்கிறான், சில காட்சிகளை பார்த்து சந்தோஷிக்கிறான், சில ஸ்பரிசத்தின் மூலமாக சந்தோஷிக்கிறான். அவனுடைய சந்தோஷத்திற்கு எது காரணமாக இருக்கின்றது? ஏதோ புறப்பொருள் ஒன்று காரணமாக இருக்கின்றது அவனுடைய சந்தோஷத்துக்கு. சொல்கிறாரு, இந்த சந்தோஷமெல்லாம் சந்தோஷம் இல்லைப்பா, நான் உனக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷம் ஒன்று சொல்கிறேன். கல்லுண்ண வேண்டாம். நீ கல்லுன்னா நீங்கள் எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், மதுவாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சாப்பிட்ற எது வேணால் எடுத்துக்கோங்க. கல்லுண்ண வேண்டாம், தானே கழிதல். உனக்குள்ளே இருக்குடா கண்ணு, நீ அங்கங்கே போகலை தவிர உனக்குள்ளே இருக்கு, தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும். நீ 60 வயசுக்கு பிறகு சொல்ல போகிறேன்னு சொல்லியாப்பா, வேண்டாண்டா, உனக்கு துள்ளி நடப்பிக்கும். நீ ஓடுவ கண்ணு, 60 வயசுக்கு மேலே நீ ஓடுவ, துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிப்பிக்கும். புள்ளி மிக்க புறவியை கை கொண்டார். உன் புறவிங்கிறது இங்கே வாசி. அது வந்து எவ்வளோ வேகமாக பறக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக பறந்துட்டு போகுது. அந்த வாசியை நீ கை கொண்டால் இவ்வளவு நடக்கும். அப்போ அதை இவர் சொல்கிறாரு, க
கலக்கமர புதுநெடியில் நான் கண்டுகொண்ட தருணம், கடைச்சிலியே உளம் ஊத்து காய்த்தது ஒரு காய் தான். எனக்கு எப்படி நான் இதை கொண்டுட்டு வந்தேன், இந்த ஓங்கார தொனியை, இந்த 51 அச்சரங்கள் இருக்கக்கூடிய மூலத்தில் நான் இதை பயிற்சி பண்ணும்போது அந்த காற்று என்ன செய்யும், இதை வந்து எப்படி என்னால் நீங்கள் தனியாக இதுக்கு ஒரு கிளாஸ் வேறு போட்டுட்டீங்க, நான் அங்கே வந்து வேறு சொல்லணும், ஆனால் இது சொல்லேன், ஆற்றல் கண்பால் அழைக்கின்றிலே அப்படின்னு சொல்கிறார் திரு மணிவாசகர் பெருந்தகை. அது சொல்லார், ஆற்றல் மிக்க அன்பு, சாதாரண அன்பு கொண்டு நீங்கள் அழைக்கக்கூடாது, இந்த இந்த பயிற்சியை உங்களுடைய உத்வேகத்தோடு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வந்து அப்படி சொன்னால் என்னமா கிடைக்கும், கூற்றுவன் ஏற்று வந்து எதிர் தாமரை தாழும், காலால் கூற்றுவன் நீங்கள் உதச்சி தந்துடலாம், ஏற்று வந்து உங்களுக்கு தாழ் அனுபவங்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். எப்படி யமதர்மன் சாதாரணமாக போய் உங்கள் இதில் போய் எனக்கு மார்க்கண்டேயன் வந்து எனக்கு இன்றும் 16, அது வந்து சூட்சமாக மா இன்றும் 16னால் நீங்கள் இந்த இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டீர்களே, ஏன்னா நீங்களும் இன்றும் 16 இருக்கலாம்ங்கிறதுக்கு அவர் சொல்கிறார். ஏற்று வந்து எதிர் தாமரை நாடும் கூற்றமன்னா அந்த கூற்றுவத்தை கூட நீங்கள் வந்து உதறி தள்ளிட்டு போகலாம். அப்போ இந்த ஆற்றல் மிக்க அன்பு என்ன செய்யும், 51 அச்சரங்களும் எங்கே உள்ளது என்றால், இது ஸ்தூல உடல் சூக்கும உடல் என்று இரண்டு உடல்களாக உள்ளன. அப்போ அந்த ஸ்தூல உடல் எங்கே இருக்கு, இப்போ நம்ம எல்லாரும் இப்போ ஸ்தூல உடலோடு இருக்கோம், சூக்கும உடல் நமக்குள் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இது தனியாக யோகம் இல்லை, இது சந்திர யோகம்ங்கக்கூடிய தலைப்பில் அவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த சூக்கும உடல் எங்கே இருக்குது, உங்களுடைய உள்ளுடம்பாக பிராண உடம்பாக இருக்குது. இந்த பிராண உடம்பினுடைய ஆற்றல் அவர் எங்கே கொண்டுட்டு வராரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு பாடலில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த இந்த உடல் இந்த இந்த உணவுகள் எப்படி இருக்கும், நூலன்று பற்றி முனியேற மாட்டாதா, உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு நூல் ஏணி ஒன்று இருக்குப்பா, அந்த நூல் ஏணி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த நூல் ஏணி உங்கள் அனுபவத்துக்கு போகும், இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டால் அந்த நூல் ஏணி உங்களுக்கு அனுபவத்துக்கு வரும், நூல் ஏணி உங்களை எழுத்துட்டு போக, எது சூக்கும சரீரத்தை பேரண்ட நாயகனுடன் ஒன்று விற்கும் அளவிற்கு அது உங்களை இழுத்துட்டு போகும். அப்போ நூலன்று பற்றி நுனியேற மாட்டாது, அது தெரியாதவங்க பாலொன்று பற்றி பண்பின் கலைஞர்வான், அங்கே நின்று இங்கே நின்று அதை பார்த்து இதை பார்த்து இதை பார்த்து அவன் பண்போடு தலைக்கெழுதியப்பா, உனக்கு எது பிறவியினுடைய ரகசியம் தெரியலடா கண்ணா, அவர் நம்மளை கூட்டி கூட்டி சொல்கிறார், கூவி அழைக்கின்றார். அப்போ நான் பாலொன்று பற்றி பண்பின் கலைஞர்வார், அப்போ நான் நூலேறி பற்றி நுனி ஏறிட்டோம்னா எனக்கு என்னம்மா கிடைக்கும், கூடா பறவைகள் உடம்புக்குள்ளே இருக்குல்லப்பா, கண் காது மூக்கு இவைகள்லாம் பறவைகள் தான், அவைகள் இந்திரியத்தை சார்ந்து அவைகள் ஒன்றை கீழ்த்திடுவோம். அப்போ அவைகளை வந்து பொழுது பற்றி கூடா பறவைகள் அவை என்ன பண்ணும், இந்த மூல ஆற்றலை நீங்கள் எழுப்பி கொண்டீங்கன்னா போல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த முருகத்தண்டுக்கு வீணாதண்டு அப்படின்னு ஒரு பேர், அது வந்து கோகழி அப்படின்னு பேர், இதை திருவாசகத்தில் சொல்கிறார், கோகழியாண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்கிறார். கோகழி என்பது நம்மளுடைய வீணாதண்டு, அந்த வீணாதண்டில் கோகழி மேவிய அதில் மேவி போகிறார், மேவினா அதை நிரப்பிக்கிட்டு போகிறார், அந்த நீங்கள் மூச்சை சொல்ல சொல்ல உங்களுடைய ஸ்தூல சரீரம் உங்களுடைய சூக்கும சரீரம் இந்த 51 அச்சரங்களாக பிணைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்தூலத்தையும் சூக்குமத்தையும் பிணைப்பதற்கு, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பில்டிங் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், மண்டபம் கட்டுறாங்க, இந்த மண்டபத்தை அப்போ செங்கல் அழுத்திக்கிட்டே போனால் அது மண்டபம் ஆயிடுமா, ஆகாது, ஒரு செங்கலுக்கும் இன்னொரு செங்கலுக்கும் ஒட்டி வைப்பதற்கான ஒரு சாந்து பூச்சி போடுவாங்க, அந்த சாந்து பூச்சி வந்தால் தான் பில்டிங் கிளம்பு, இல்லாட்டி செங்கல் சரிஞ்சிருமே, அதை ஒட்டி வைக்கக்கூடியதாக ஸ்தூலத்தையும் சூக்குவத்தையும் ஒட்டி வைக்கக்கூடியதாக இந்த 51 அச்சரங்கள் இருக்கிறேன். இவைகள் என்ன பண்ணும், நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது அந்த நூலொன்று பற்றி அந்த மூலக்கனவிலிருந்து ஒரு நுனிப்பகுதியில் ஒரு முடியினுடைய 100 கூறிட்டு அதில் ஒரு கூறா கூட இருக்கலாம், அது மாதிரி உங்களை அப்படியே சூழத்தை விட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகும் பாருங்க, அப்படி கூட்டிகிட்டு போய் எங்கே கொண்டு விடும், இதற்கு மேலே சிதாகாய பெருவழி அப்படின்னு ஒரு பெருவழி சொல்கிறார், அதற்கு மேல் பொது நடமும் ஒன்று சொல்கிறார், அதுதான் வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, கலக்கமர பொது நடுவில் நான் கண்டுகொண்ட தருணம், கடைச்சிறியே உளம்பூத்து காய்த்தது ஒரு காய் தான், நான் இப்படியே போயிட்டு இருந்தேனாப்பா, அப்போ ஒரு காய் காய்ச்சிருப்பா, அந்த காய் காய்ச்ச உடனே இந்த அனுபவம் விட்டு விட்டு தான் வரும் எல்லா அருளாளர்களுக்கும் அந்த அனுபவம், ஏன்னா அப்போ தான் அந்த அனுபவத்தினுடைய சுவை அவர்களுக்கு தெரியும். அது எப்போவுமே வந்து ஒரு
மனமொத்த தம்பதியர்களை பற்றி நான் சொல்கிறேன். மனமொத்த தம்பதியர்கள் இணைந்திருப்பதை விட அவர்கள் பிரிந்திருக்கும் போது ஒருத்தர் நினைவு ஒருத்தரை மிகவும் பார்க்கும், மிக சந்தோஷமாக இருந்த காலத்தை நினைவுபடுத்தி 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 அதிலே தோன்றுவாங்க. போன ஆண்டு தீபாவளிக்கு நான் அவர் கூட இருந்தேன் பத்தியா, அப்போ அவர் என்னெல்லாம் பண்ணினார் பத்தியா, அதை செஞ்சார் பத்தியா, அது மாதிரி இணைந்திருக்கும் போது நம்ம வந்து ஒரு மனம் அதில் என்ன சேருங்கிறாரு. ஆனால் பிரிந்திருக்கும் போது ஓ இந்த புலன்கள் வந்து நம்மளை வஞ்சிக்கிறது பத்தியா, இந்த பொறிகள் வந்து நம்மளை வஞ்சிக்கிறது பத்தியா, நான் பேருந்து நாயகனோடு இருக்கும்போது அவர்கள் என்னை எதுவும் செய்யலையே. அப்போ ஒன்று ஒன்றாக நம்ம கண்ட காட்சி நம்மளுடைய ஒவ்வொரு தன்மையும் நமக்குள்ள அப்படியே அலமோதி 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 நாம் அந்த அனுபவத்தை அப்படியே அந்த தேன்பாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய தேனை தொட்டி 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 அப்படி நட்டிக்கிறாங்க. அது மாதிரி உங்களை அந்த உணர்வுல அது உங்களுக்கு தோயப்பணும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இங்கே வந்து என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அருள் அனுபவம் எங்களுக்கு பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் ரொம்ப ஏங்குறேன். கலக்கமர பொதுநெறியை நான் கண்டுகொண்ட தருணம் கடைச்சிரியை உடம்பூர்த்து காய்த்ததோர் காய்தான் விளக்கமுறை பழுத்திடுமோ வெந்து விழுந்துடுமோ. அந்த காய் பழுக்குமாப்பா பழுக்காதப்பா, நான் ஒரு அனுபவம் பெற்றேன்ல அது சத்தியம் தானே, அது பழுக்குமா பழுக்காத எனக்கு சொல்லுங்கிறேன். அவர் கேட்குறாரு, விளக்கமுறை பழுக்குமோ வெந்து விழுந்துடும் வெம்பாது படிக்கணும். சரி, நான் கடைசி வரைக்கும் படுத்தினேன். இப்போ உள்ள யோகம் பயிலக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூட்சமம் என்னன்னா, இங்கே உண்மையிலேயே இயமம் அட்டாங்க யோகம் உங்களுக்கு சப்ஜெக்டாக இருக்கு. இயமம் வந்து இயமம் கொள்ளுவன கொள்ளல் தள்ளுவன தள்ளல் மொத்தத்துக்கு அது அதில் அட்டாங்க யோகத்தில் ரெண்டு இயமம் நியமம் ரெண்டுலையும் கொள்ளுவன கொள்ளுதல் தள்ளுவன தள்ளுதல் இதே தான் இயமம் நியமம். அதில் எதை கொள்ளணும் எதை தள்ளணும்னு ஒரு பத்து பண்புகள் போட்டுக்கிறாங்க. குறையுடைமை சகிப்புத்தன்மை அப்புறம் வந்து பிறரை மோகப்பண்ணாமல் இது கொள்ளுவன கொள்ளுதல் தடுவன தடுதல் இது எல்லாமே வாழ்வியல் கோட்பாடுகள் அனைத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா அந்த அருள் அனுபவத்தை நாம் கடைபிடித்து கொண்டோமானால் அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இயம நியமம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆசனத்தில் இப்போ நீங்கள் இப்போ நிறைய பேர் தரையில் உட்கார்ந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கமா, இது மாதிரி ஆசனத்தில் உட்காந்து ஒரு நாளைக்கு 108 செய்யலாமா, ஒரு 48 நாளைக்கு இருக்க உடனே நீங்கள் யாரோடெல்லாம் கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உண்மையிலே நான் வந்து இவங்களுடைய நான் டிவி பார்க்குறது தினப்படி பார்க்குற பழக்கம் உள்ளதில்லை, இலக்கிய சொற்பொழுது ரொம்ப விரும்பி கேட்பேன். அது தரமான ஆட்கள் பேசினாதான் கேட்பேன். அதாவது அன்பார்வம் என்றேன் வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ உபயோகிக்கிறாங்க, அவங்க யாராவது பேசுகிறதானே நான் கேட்குறது இல்லை. இவங்களுடைய இவங்க பங்கு பெறுறாங்கன்னா இந்த ஆடில் போட்டு விடுவாங்க. அப்போ பிள்ளைங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் விரும்பி கேட்குற அந்த அப்பா பேசுகிறாங்கம்மா, நீங்கள் கேட்குற எத்தனை தேதி எத்தனை மணிக்கணும் அதுவும் கூட மறந்துவேன். சம்டைம்ஸ் நான் போய் டிவி போடும்போது இவங்க பேசி முடிச்சுருப்பாங்க அது கூட. நான் அது மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஒரு தரமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஆனால் இவங்க கூட பேசணும், இவங்களை காண்டாக்ட் பண்ணணும், உங்கள் பேச்சு வந்து இந்த சமுதாயத்திற்கு நிறைய மாறுதல். ஒரு தகப்பன் வந்து தன் குழந்தைகளை எவ்வாறு நெறிப்படுத்துவாரோ அது மாதிரி நெறிப்படுத்துறது அவங்களோட பேச்சு. அதை பார்த்துட்டு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போவேன். அவங்க எப்போ பேசுகிறாங்க கேட்பேன், சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுவேன் அது வேறு விஷயம், பட் நான் கேட்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கான எந்த முயற்சியுமே பண்ணலை. நான் வந்து ஆசைப்பட்டேன் பாருங்க, இறைவன் வந்து என் ஆசை எந்த ஆசையுமே என்னை வந்து அவன் நிறைவேற்றி வைக்காமல் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டா உடனே துறவியாக போயிடணும், எதையும் இழப்பதல்ல துறவு, எதை இழப்பது உங்களுடைய பொறிகள் வசமாக புலன்கள் வசமாக தாந்தோன்றித்தனமாக போகாமல் இருப்பதை அது துறவுகிறது. அது வந்து பேரண்ட நாயகனிடம் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உங்களை நெறிப்படுத்திக்கணும், அதுவே உங்களை வாழ்க்கையில் படுத்திக்கணும். எது வந்து செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது அதுவே உங்களை நெறிப்படுத்தும். இன்றைக்கி பார்க்குற அவங்க வந்து என் பக்கத்தில் இருந்துருக்குறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனால் நான் அடிக்கடி நினைப்பது இல்லை, எப்போல்லாம் இவங்களை பார்க்குறோமோ அப்போ சரி இவங்களுடைய ஃபோன் நம்பர் யாருக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட சொன்னாங்கன்னா என்ன பிள்ளைங்க வந்து கேட்ச் பண்ணி எதிராக உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க எனக்கு, பட் நான் சொன்னதில்லை. ஆனால் நான் இவங்க பேச்சு எனக்கு பிடிக்கும்னு தெரியும், நான் அவங்ககிட்ட நான் இவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணேன். இறைவன் பாருங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், நீங்கள் 4 விட்டுட்டிங்கன்னா 41 விட்டுட்டிங்கன்னா இயல்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார்கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வாழ்வியல் கோட்பாடு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அது வந்து நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும், ஒரு மாமியார் மருமகளுக்கு கருத்து வேறுபாடு வருது, ஒரு அப்பா பிள்ளைங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது, நியாயமான வேறுபாடு ஆசைகள் எதுவாக இருந்தாலும்
பேரண்டநாயகனே முன்னின்று நடத்துவான். திருவாசக சிந்தனை சொல், என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று அவன் முன்னின்று நடத்தி தருவான். இது சத்தியம். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் இயல்பாக நடந்துடும் குழந்தைங்களா, ஆனால் நீங்கள் நிகாவை நடந்துக்கோங்க. அதை சொல்கிறாரு, புழக்க மர ஒன்று ஒன்று வேணும் தொண்டை நீக்கி கொள்ளுமோ. அப்போ நான் சாப்பிட போகும்போது கூட அந்த லாஸ்ட் மினிட்டு தொண்டையில் விற்கி வந்துடும் அப்படிங்கிறார். இதை ஏன் இது எங்கேருந்து இவர் பெற்றார் அப்படின்னா, மணிவாசகத்திலிருந்து பெற்றுக்கிறார். வழங்குகின்றார் தூண் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுந்தினேன். நான் சாதாரணமாக சாப்பிடலை. இப்போ ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க பாருங்கள், அந்த பையன் அப்படி வாரி பசி அதிகமாக இருக்குது. நான் வந்து எனக்கு என்ன பசி அதிகமாக இருக்குது, பேரண்ட நாயகனோடு நான் ஒன்று வேண்டும் என்ற பசி அதிகமாக இருக்குது. வாரி கொண்டு விழுந்தினேன், விக்கினேன், வினையேன், என் விதியின்மை அதனால் எனக்கு விக்கி கிடச்சி. நான் 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 வந்து என்னுடைய அனுபவத்தோடு நான் சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னால், 10 வயதுலேருந்து 12 வயது 13 வயதுக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சேனா அதெல்லாம் கொடுத்துட்டான், ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்டான். ஆனால் என்னால் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை. புரியணுங்கக்கூடிய முயற்சி எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் அவன் வந்து என்னோடு கூட இருந்து ஒவ்வொரு படித்தரமாக எப்படி திருவாசகத்தில் இத்தனாவது பாடலை பாடு, திருமந்திரத்தில் இந்த பாலொன்று பற்றி கோலொன்று பற்றி கூடா பறவைகள், நீ நீ வந்து உன்னுடைய வீணாதண்டில் உன்னுடைய வாசி செலுத்தும் அளவு போயிட்டேன்னா கவலையே படாது. புலன் வழியோ பொறி வழியோ நீ செல்ல முடியாது, உன்னை செல்ல விடப்படாது. அந்த அந்த எண்ணங்கள் வந்து உன்னை செல்ல விடாது, உன்னை நெறிப்படுத்தும். அப்போ கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் இந்திரியம் சொல்கிறாரு, இந்திரிய பறவை எரிந்து ஓடும். மணிவாசகர் சொல்கிறார் இந்த அனுபவத்தை, நீங்கள் இது மாதிரி பற்றிட்டே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த இந்த அருள் அனுபவம் உங்களுக்கு இந்த அளவுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்வியல் முறையோடு சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோகத்தோடு பயிற்சியோடு சேர்த்து சொல்கிறேன். அத்தாங்க யோகமும் வாழ்வியல்னு இதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் டு பி நீங்கள் வந்து எனக்கு இது புரியலம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா, 10 மணி வரைக்கும் நான் வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். அது வரைக்கும் என்னுடைய சொந்த நேரம், அந்த நேரம் வந்து எனக்கும் பேரண்ட நாயகனுக்குமான ஒரு நேரம் அது. அதுக்கப்புறம் 4 மணி வரைக்கும் நான் வந்து அன்பர்கள் யார் கொடுத்தானாலும் நான் எடுப்பேன். அது எனக்கு முன்ன பின்ன இவங்க அவங்க அம்மா நீங்களே பேசிக்கல நீங்களே என்ன, நான் வானத்தில் இருந்தால் புதிச்சிட்டேன். உங்களில் ஒருத்தர் பெரிய விபரம்லாம் கிடையாது, யாருனாலும் நீங்கள் கேளுங்க. என்ன உடனே கொஞ்சம் மெமரி கிடையாது, கொஞ்சம் ஒரு 2 நாள் கூட 2 மெசேஜ் போடுங்க, என் நம்பரை அந்த அம்மாட்ட வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன சந்தேகம் பண்ணாலும் நான் வந்து உங்களுக்கு டைப் பண்ணியெல்லாம் போட முடியாது, வாய்ஸ் மெசேஜ் என்னால் போட முடியும், எனக்கு அது தெரியும். அதனால் நான் உங்களுக்கு என்னென்னா செய்கிறேன், இப்போ வந்து ஏமா வா எங்களுக்கு அட்டாங்க யோகம் அதை பற்றி இப்போ நான் ஏமம் நியமம் கொள்ளுவன கொள்ள தள்ளுவன தள்ளு. இது வந்து நீங்கள் நீங்கள் எடுத்துருக்கிற சப்ஜெக்ட் எப்படி எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஏமம் நியமம் கொள்ளுவன கொள்ள தள்ளுவன தள்ளு முடிஞ்சிருச்சு. ஆசனம் சொல்லிட்டேன், எப்படி வந்து முதுகுத்தண்டி இறக்கா உட்காந்து கூடுமான வரை நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளை துணி இருந்தால் அதை விரிச்சு கொடுப்பாங்க. இன்னென்ன ஆசனங்கள் இன்னென்ன பக்க விளைவு எதிர் விளைவை தரும் அப்படின்னு இருக்கு. அதனால் கூடுமான வரை வெள்ளை துணியில் விரிச்சு உட்கார்றது ரொம்ப நல்ல ஆசனம். அது வேறு எதையும் நீங்கள் வந்து நான் அந்த ஆசனம் வச்சுருக்கோம்மா அந்த ஆசனம் இப்போ இருப்பு பலகை ஆசனங்கிறது இருப்பு பலகை, நீங்கள் இருக்கிற முறை இருப்பு பலகை மட்டுமல்ல நீங்கள் அதில் அமர்ந்து கொள்ளும் முறையும் இருக்குது. அதை நான் சொல்லிட்டேன், முதுகுத்தண்டு நேராக உங்களுடைய வாசியை உண்டிக்க மலத்திற்கு கீழே மூலாதாரத்திலும் இருக்கும் மனமாக நீங்கள் வச்சுக்கணும். இந்த ஆசனம் 3 முடிஞ்சிருச்சு. பிரணாயாம், அந்த பிரணாவை நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு இதை வந்து யாரும் உங்களுக்கு ஒரு வரைபடம் ஒரு டிசைனர் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து பாடம் படிக்கிறீங்க அப்போ ஒரு டிசைனிங் பண்ணுறீங்க அப்போ அந்த டிசைனர் வந்து உங்களுக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவர் வந்து குழந்தை இது இப்படி வரையக்கூடாது, பண்ணு கொஞ்சம் மென்மையாக வளைஞ்சால் பரவாயில்ல, பண்ணு கொஞ்சம் அதுக்கு திக்னஸ் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாசிக்குள்ளே வந்து யாராவது தடம் புரண்டு நீ இப்படி பார்த்து அப்படி பார்த்துன்னு சொல்ல முடியுமா? ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், உங்கள் வாசிக்குள்ளே இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க என் ஸ்பேஸ்க்குள்ளே யாரும் தலையிடக்கூடாது. எல்லாரும் சொல்கிற பொண்ணை பெற்றவங்க பொண்ணை பெற்றவங்ககிட்ட பொண்ணு சொல்லலாம், மாப்பிள்ளை பெற்றவங்ககிட்ட மாப்பிள்ளை சொல்லலாம், என் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது. டை உன் ஸ்பேஸு இப்போ சொல்கிறார் நம்ம குருநாதர் திருமூல தேவநாயனார், யோக சமாதியின் உள்ளே அகலிடம், அகலிடம் வந்து உன் ஸ்பேஸ் இருக்குல்லடா, அது நீ எங்கே சமமாதி. பேரண்ட நாயகனுக்கு சமாதி அப்படின்னு சொன்னால் பேரண்ட நாயகனுக்கு சமமாக என்னை நிலைநிறுத்துகின்ற இடம் எதுவோ அதுதான் சமாதி.
அப்ப பேரண்டவன் எனக்கு சமமாக இல்லை, எது கொண்டு நிற்க? அப்ப நான் அப்ப நானே ஐம்பொழில் செஞ்சிருவனாமா? அது முடியுமா? நீங்க அதுக்கு கேட்கலாம், என்னம்மா நீங்க பேரண்டநாயகனுக்கு சமம்னு சொல்லிட்டீங்கல, இந்த உயிர் வந்து ஐந்தொழில் செய்யுமா? இப்ப நம்ம ஐந்தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, படைத்தல் செய்யறோம், நம்ம நம்மளே எல்லாரும் எல்லாருக்கும் ரெண்டு குழந்தை, மூணு குழந்தை, அஞ்சு குழந்தை, பத்து எல்லாம் இருக்குதானே செய்யுது படைத்தல். நீங்க நம்ம செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம், எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தானே பார்க்குறாங்க. படைத்தல் காத்தல், படைக்கப்பட்ட ஒரு ஜீவனை நீங்கள் காத்து வச்சிருக்கீங்க, சம்பாத்தியம் பண்ண காசை காத்து சேர்த்து வைக்கிறீங்க, அப்ப காத்தல் நீங்க செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. அப்போ அழித்தல், அந்த சம்பாத்தியம் பண்ண காசை எப்படி எப்படி செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அருளல் மறைத்தல், ஏதோ ஒரு ஞான அனுபவம் வருது, அது தன்னால் மறைஞ்சு போயிடும். என்ன மறைச்சிது, என்ன மறைச்சிது? உலகில் சிந்தனையோடு இப்போ சேர்ந்துட்டீங்க, அது மறைஞ்சு போச்சு. அப்போ நீங்களும் ஐந்தொழில் செய்கிறீங்க, ஆனால் பேரண்டநாயகன் செய்கிற ஐந்தொழிலோடு நம்ம செய்கிற ஐந்தொழில் இல்லை. நீங்கள் அதுவும் செய்ய முடியும். வள்ளல் பெருமானார் சொல்றாரு, ஐந்தொழிலும் யான் செய்ய புரிந்தனை. அவர் சொல்றாரு, ஐந்தொழிலும் யான் செய்ய புரிந்தனை. எவ்வளோ சொல்றாரு, நீங்கள் சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம 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 உயிரினுடைய ஆற்றல் என்ன, எப்பேற்பட்ட இந்த உயிர் வந்து நாம் யாருக்கும் குடியல்லோம். நான் யாருடைய குடிமகன்? தாம் யாருக்கும் குடியல்லா சங்கரனோடு நம்ம தொடர்பு வச்சுருக்கோம், நம்ம சாதாரண தொடர்பாக வச்சுருக்கோம், பேரண்டநாயகனுடைய தொடர்பு. இந்த வாசி யாரோட சொல், அப்போ அவன் தன்னை தனக்கு சமமாக யோக பிரகாசமாக, உங்களை ஞானப்பிரகாசமாக, ஜோதி பிரகாசமாக, அருப்பிரகாசமாக, சிவப்பிரகாசமாக ஆக்குவதற்கு இந்த பயிற்சி. இந்த பயிற்சி வந்து சாதாரண பயிற்சி இல்லை. அப்போ தொண்டை இட்டி கொள்ளாமல் இருப்பதற்கு தளங்கரும் தேனென்ன தண்ணீர் வருகத்தந்து இன்னை உய்யப்படும். நீ தண்ணீர்ங்கிறது எங்கேருந்து வெளியே, சாதாரணமாக இதில் வந்து பாரதத்தில் பீஷ்மர் வந்து இதில் யோக இதில் படுத்துட்டார், அம்பு படுக்கையில் படுத்துட்டார், தண்ணி கேட்குறாரு. பீஷ்மர் தண்ணி கேட்குறாரா, என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கும்போது, அவர் சாதாரண தண்ணி கேட்கலடா, கங்கையினுடைய கங்கைங்கிறது என்ன, வானமது வியன் கங்கை, இதுதான் உணர்வு அப்படிங்கக்கூடியது. அந்த உணர்வை பெற்ற பிறகுதான் அப்புறம் விஸ்வ சகஸ்ர நாமம் பண்ணியதாக, நம்ம விஸ்வ சகஸ்ர நாமம் எப்படி கிடைத்தது அப்படிங்கிறதுக்கு, நீங்கள் அந்த பிராணங்களை நீங்கள் அப்படியே கொண்டுட்டு போனீங்கன்னா நமக்கு வந்து வெளி சிந்தனையாக தான் நமக்கு புரியும். அந்த விஸ்வ சகஸ்ர நாமம் எனக்கு எப்படி கிடைத்தது, அந்த உணர்வு நெறி நமக்கு நமக்கு தெரியணும். அந்த உணர்வை பற்றி பேசுவது. அப்போ பீஷ்மர் பிரம்மச்சரியாக இருந்தார், எல்லாம் இருந்தார், நான் போகலை, எனது போகலை. ஏன் நான் போகலை, எனது போகலை? அவருக்கு நான் கொண்ட அதான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது உயிர் இறக்கம், எது எதை எந்த நேரத்தில் செய்யணும், நான் கொண்ட கொள்கையில் நான் அப்படியே நிற்பேன். அதான் நான் முதலே சொல்லிட்டேன், கேல்குலேஷன் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். நான் வந்து இப்படி தான் நிற்பேன், அது வேறு வேறு மாதிரி போட்டால் வராது கணக்கு. லான்னா லா படி போட்டால் தான் கணக்கு வரும், அது கணக்கையும் வாழ்க்கையும் ஒன்றா வைக்காதுங்க. அப்படி தான் பீஷ்மரும் கர்ணனும் அந்த துணாச்சாரியாரும் ஒரு கேல்குலேஷனில் நின்னதுனால இன்றைக்கு அவர்கள் இந்த நெறியை புரிந்து கொள்ளாமல் போயிட்டார்கள். ஆனால் உணர்வு பெற வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் பெரிய நிலைக்கு போயிட்டாங்க. இப்போ நாமும் உணர்வு வருவதற்கான சாதனமாக இந்த அட்டாங்க யோகத்தைப்பட்டோம்னா, அந்த வரலாறு நமக்கு காட்டிக்கக்கூடிய காட்டி கொடுக்கக்கூடிய கதைகள் என்ன, உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். அது இதை வந்து மணிவாசகர் பெருமதி சொல்கிறார், உணர்வு சூழ் படத்து நின்று உணர்வு போல் உணர்வே அப்படிங்கிறார். இந்த உணர்வு தான் நமக்கு வியன்கங்கை வான்கங்கை, இதை வந்து அந்த பன்னிரெண்டு அங்கலத்திற்கு மேலே அது சிதாகாயப் பெருவடி அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த உயிர் நிற்கும். அந்த சிதாகாயப் பெருவடிக்கு மேலே நம்ம பெறக்கூடிய அங்கம் சத்தியமாக நம்ம கையில் கிடையாது. அதை வந்து பேரண்டநாயகன் ஒரு அருள்கொடையாக ஒரு பரிசு 38 இடத்துல சொல்கிறாரு, இது எனக்கு பரிசாக கொடுத்தான் இறைவன். மணிவாசகர் பெருந்தது இந்த பரிசு, தான் பெற்ற பரிசை 38 இடத்துல கொடுத்துருக்குறேன், அந்த பரிசு கொடுத்தான் கொடுத்தான்னு சொல்கிறார். அப்போ அந்த அந்த 38 இடத்துல அவர் கொடுத்த பரிசு என்ன, கீர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமா. அந்த சிதாகாய பெருவெடிக்கு மேலே இந்த யோகத்தை தான் நம்ம திருமூல தேவநாயனார் சொல்கிறாரு. நீங்கள் பதஞ்சலி யோகம், அட்டாங்க யோகம், அது இது சொல்கிறது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, தலையோடு உச்சந்தலையோடு நின்று கொள்வதோடு மற்ற யோகிகள் நிறுத்தி கொள்கின்றார்கள். இவர் வந்து பிரசாத யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை சொல்கிறாரு. இது வடநாட்டிலையும் சமஸ்கிருதத்தில் பிரசாத யோகம் அப்படின்னு ஒரு பெரிய நூலே இருக்குது. அந்த நூலை வந்து அறிவொளி அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர், பட்டிமன்றம் வழக்காடு மன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அறிஞர் தமிழ் படுத்திருக்கிறாரு.
பட் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு தெரியல. நான் வந்து நான் புரிந்து கொண்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிய முயற்சி பண்ணி பாருங்கள். ஏதாவது கேட்டால் என்னுடைய சிற்றர்களுக்கு கேட்டியவனா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பிரசாத யோகம்னா ஒளி யோகம் அப்படின்னு பேர். இதுனா வள்ளுவர் பெருந்தகை கூட இந்த ஒளி யோகத்தை பற்றி சொல்கிறார். கற்றதனால் ஆய பயன் என்பது இல்லை. இன்ஜினியர் படிக்கிறேன், இன்ஜினியரில் எத்தனையோ விதமான இருக்குது. ஒருத்தன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சுட்டு என்னப்பா வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஏதோ சூரிய ஒளியை தயாரிக்கிறதுல வேலை பார்க்குறேம்மா. இன்னொருத்தன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேலை படிச்சுட்டு எங்கடா வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறேன், நான் பேங்கில் வேலை பார்க்குறேம்மா அப்படிங்கிறான். நீ கற்றதனால் ஆய பயன் என்பது, நீ கற்றதை கற்க கசடர கற்பவே கற்றபின், நீ பாடமாக ப்ரோஸாக படித்ததை டெக்ஸ்டாக படித்ததுலேயே உன்னால் நிற்க முடியலை. நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சுட்டு நான் பேங்க் வேலைக்கு போயிடுறேன், நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சுட்டு நான் வந்து வேறு எதுலேயே போய் ஜாயின் பண்ணிடுறேன், இதில் கூட நம்மளால் நிற்க முடியலை. ஆனால் இது இல்லைடா, நீ கற்ற கல்வி கற்றதனால் ஆய பயன் என்கொள். அதனுடைய எதை சிந்தனை பண்ணி பற்றியத்தமோ, வாலறிவுன்னு ஒரு அறிவு இருக்குதான், நூல் அறிவு இல்லை அது. வாலறிவு பேரண்ட நாயகனை உணர்வும் உணர்வு அறிவு, அந்த அறிவை பெற்றுக்கொள்வது அதுதான் ஒளி அறிவு. அதை தான் திருமூலர் வந்து அந்த திருமந்திரத்தில் அந்த ஒளி அறிவு, அதாவது இந்த சிதாகாய பொருவடிக்கு மேல் பெறக்கூடிய அருள்நிலை அனுபவங்களை பற்றி விளக்குவது. ஏறத்தாழ நான் வந்து ஜி வரதராஜன் அப்படின்னு ஒரு பெரியவருடைய புத்தகத்தை படிச்சிருக்கிறேன். அப்புறம் திருப்பனந்தாள் மடத்திலிருந்து அருணை வடிவேல் முதலியார் அப்படின்னு ஒரு பெரியவர் எழுதிய புக்கு ஒன்று பார்த்துருக்குறேன். இந்த மூன்று அதாவது 9 தந்திரங்களுக்கும் அப்புறம் வந்து சுப அண்ணாமலை அப்படின்னு ஒரு பெரியவர் எழுதியிருக்கிறாரு. அவங்கெல்லாம் இப்போ இல்லை, அவங்களுடைய புக்கு ஏறத்தாழ இந்த சுப அண்ணாமலை அப்படிங்கக்கூடியவங்க எழுதின புக்கில் ஓரளவிற்கு இந்த உணர்வு பற்றி சொல்கிறாங்க. நான் திருமந்திரம் சொல்லும்போது எனக்கு அந்த புஸ்தகம் கிடைக்கல, நான் சொல்லி முடித்த பிறகு அதை ஒரு அன்பர் வந்து எனக்கு பரிசாக அனுப்பி வைத்தான். ஆமாம், நீங்கள் 1000 பாடலையும் நீங்கள் சொன்னதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறு காணிக்கையாக இதை கொடுக்குறேன். நான் அதை மீண்டும் எடுத்து படிக்கும்போது இந்த சந்திரகலை அனுபவமும் ஏருளி சக்கரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அந்த ஏருளி சக்கரம் இது வந்து சித்தாந்த இது பன்முக சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம். சித்தாந்த சைவர்கள் இதை அக்செப்ட் பண்ணவில்லை. முதல்ல சைவ சித்தாந்திகள் இந்த திருமந்திரத்தை அக்செப்ட் பண்ணலை, திருவாசகத்தை அவங்க அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா, இந்திரிய மயமயங்கி இருப்பதற்கே காரணமாய் அங்கரமையை விரிந்து போய் அருணரையில் விழுவேனை சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட சிவமாக்குதல் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை அவங்களுக்கு புரிதல். ஒருவன் சிவமாக முடியாது, அது இறைவன் பேரண்ட நாயகன் ஒருவன் தான், இவன் தனியாக தான் இருக்கணும். அது சித்தாந்த செய்வதுக்கு ஒத்துப்போகாது. இன்னொரு இடத்துல சொல்கிறார், முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் மாறுமன்னும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு கருவியவார் 6 பெறுவார். இது சித்தாந்த செய்வதுக்கு உடன்பாடு கிடையாது. அதனால் எனக்கு வந்து எனக்கு என்ன உடன்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒத்த கருத்துடையவர்களோடு பேசணும், ஒத்த கருத்தை பரிமாறிக்கொள்ளணும். ஒரு வாக்குவாதம், ஒரு வாதப்பிரிவு வாதம், இவைகள் நமது உயர்நிலை அனுபவங்களுக்கு மிகப்பெரிய தடை. அப்புறம் இன்னொன்று, நான் எல்லாம் வல்லும், எனக்கு இவைகள்லாம் தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே என்னை யார் இருக்கார் நீங்கள் நினச்சி பாருங்க. வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே என்னை யார் இருக்கார், எங்கேயோ கடை கோடியில் ஒரு கோடியில் நான் இருக்கிறேன், கடையநல்லூரில். நீங்கள் எல்லோரும் என்னை எப்படி தொடர்பு கொண்டீங்க? ஒரே ஒரு சிங்கிளாக மணிபாஸ்கர் சொன்னார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே என்னை யார் இருக்கார், தானும் தன் கையரும் தாழ்சடையோன்னு ஆண்டிலனே. அவங்க வந்து என்னை ஆடலைன்னா எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் உண்மையிலே வந்து எனக்கு கொண்டை விக்கி கொண்டது. நாங்கள் கொஞ்சம் நேரம் அந்த ஹாலில் உட்கார்ந்துருக்கு, நீங்கள் எல்லோரும் பண்ணுன்னு பார்த்தா, ஐயோ பிரபு இனி மாட்டிக்கிட்டியோப்பா, நான் உன்னை கேட்காம நான் வந்து மாட்டிக்கிட்டேனோ அப்படின்னு கூட நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எல்லோரும் பண்ணினதை பார்த்து உண்மையிலே வந்த சூடு தெரியாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் வந்து. ஆனால் நீங்கள் எல்லோரும் இந்த 60 மூச்சு விட போகிறீங்கங்க கூடிய ஏதோ ஒரு சிந்தனை எனக்கு இன்னும் கூட எனக்கு அது நான் வந்து செய்தது தப்புன்னு நான் நினைக்கல. பட் நீங்கள் அந்த இடத்துல என்னால் இன்னும் அதை விட்டு வெளியே வந்து இவங்கெல்லாம் பேசுனதுனால கொஞ்சம் என்னுடைய சுருதி கொஞ்சம் கீழே இறங்கிச்சு. அவங்க பேச்சை கவனிக்கணுங்கிறதுக்காண்டி அதனால் இப்போ நான் பேசுகிறேன். இல்லாட்டி முதல்ல நீங்கள் என்னை பேச சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என் தொண்டை வீக்கிக் கொள்ளுமோ ஜோதி நீர் உள்ள மெதுவோ யாதும் வருது. என் தொண்டை விக்கிக்கிட்டு தான் இருந்துச்சு, என்னால் பேசவே முடியல, கண் தண்ணி கொட்டுது. என்னை மாட்டி விட்டுட்டியாப்பா,
நான் உன்னையே சரணடைந்து குழந்தைப்பா, நான் என்னை என்னை ஒரு பிரமிப்புக்குள்ள யாரும் என்னை பார்க்கக்கூடாது, அது மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்களை இது இது தன்னாலே வந்துடும். எப்போ வரும்? நீங்கள் அட்டாங்க யோகத்தில் இப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன், கொல்லுவன கொண்டால் தள்ளுவனது அல்லன்னு சொல்லிட்டேன், ஆசனம் சொல்லிட்டேன், பிராணா எங்கேருந்து இருக்கணும் பிராணாவான்னு சொல்லிட்டேன். இப்போ நாலாவது உங்களுக்கு இல்லை இல்லை அட்டாங்க யோகம் யமம் நியமம் ஆசனம் பிராணாயம் நாலு சொல்லிட்டேன். அஞ்சு பிரத்யாகாரம், ஒன்றில் மனதை நிலைநிறுத்த இந்த இந்த பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த நாளும் தனித்தனியே பிரிக்கக்கூடியது அல்ல. அட்டாங்க யோகத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ அட்டாங்க யோகத்தை தனித்தனியாக பிரிக்காமல் என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, ஒன்றில் மனதை நிலைநிறுத்த பிரத்யாகாரம் எதில் நிலைநிறுத்துவீர்கள்? பேரண்ட நாயகனுக்கும் நமக்கும் உண்டான வாசியை பண்படுத்தி கொண்டு அந்த பேரண்ட நாயகனுக்கும் நமக்கும் உண்டான அந்த வாசி நிலையோடு நம்மை ஏற்படுத்தி கொண்டு ஒன்றுதல் அதில் நிலைநிறுத்துதல். அது நிலை நிற்குமாமா அப்படின்னு கேட்டால் நிலை நிற்காது, கீழே விழுந்துடும். அப்படி கீழே விழுந்த நிலையில் தானே அவர் பாடார், உடையாய் என்னை கூவிக்கொள், போவே என்னை கூவிக்கொள், கண்டு தந்தால் போர்த்தான். என்ன 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 கேட்குறாங்கல்ல, அந்த அருள் நிலைக்கு அவங்க போயிட்டோம். திரும்ப உலகியல்ல இந்த சிந்தனைகள் வந்து இப்போ நான் இப்போ பேசிட்டு போயிடுவேன், நாலு பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க, நான் நைட்டில் தியானிக்க முடியாது, 12 மணி 1 மணிக்கு தியானம் பண்ண உட்காருவேன், எனக்கு தியானிக்க முடியாது. ஒருவேளை நீ எங்கோ ஒரு இடத்துக்கு புகழுக்கு ஆசைப்பட்டு நீ போவதற்கு சம்மதித்தாயா? என் மனசாட்சி என்னை கேட்கும், நீ எதற்காக வேண்டி இங்கேருந்து போன? ஏன் உலகம் இயங்குவதற்கு எந்த பேரண்ட நாயகன் துணை நிற்கின்றானோ அவன் உன்னை அதை பார்த்துக்க மாட்டானா? நீ போய் காப்பாற்ற போறியான்னு கேட்கும். அதுக்கப்புறம் என்னை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நான் வந்தது சரின்னா அவன் என்னை கன்வின்ஸ் பண்ணிப்பான், சரி இல்லைன்னா இன்னும் இடிப்பான், இடிப்பாரா இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இன்னும் கெடுவான். கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒருத்தர் இடிச்சுட்டு இருந்தால் ஆளுன்னா அவன் தன்னாலே கெட்டு போயிடுவான். இப்போல்லாம் நம்ம நிறைய பேர் அப்படி தானே இருக்கிறான். என் ஸ்பேஸ்க்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு மாமியார் சொல்லிடுறான், என் ஸ்பேஸ்க்குள்ளே வரக்கூடாதுன்னு மருமகா சொல்லிடுறான், அப்புறம் எப்படி இருக்கும்? இடிச்சு சொல்லுறதுக்கு ஆள் கிடையாது எனக்கு வாடா கண்ணு, நால இப்படிலாம் கஷ்டப்பட்டதாங்க, நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போப்பான்னா என் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது. முதல்ல ஒரு பொண்ணு கல்யாணம் முடிக்க போகிறதுக்கு முன்னாலே ஒரு பொண்ணு வந்து அவளுடைய அட்டவணை சொல்கிறான், நான் வந்து ரொம்ப பிரமிச்சு போனேன் எனக்கு அந்த அட்டவணையை பார்த்துட்டு, அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறான், நான் சினிமாவுக்கு போனால் அவன் ஏன் கேட்கக்கூடாது, அவன் எப்படி நான் சினிமாவுக்கு போனால் அவன் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது, நான் வந்து ஆஃபீஸுக்கு வந்தால் அவன் ஏன் லேட்டாக வரேன்னு கேட்கக்கூடாது. அவன் அவன் சொன்ன கண்டிஷனை பார்த்து எனக்கு அப்படியே தலைவன். எந்த யுகத்தில் இதெல்லாம் ஒரு கலாச்சாரமா? இது வந்து ஒரு செம்மைப்படுத்துகிற மனமா? செம்மை மனத்தான் திருப்பணிகள் செய்வேனுக்கு எவ்வளோ உலகியல் சிந்தனை சொல்லித்தராங்க. செம்மை மனம் கொண்டு திருப்பணியை கோயில் திருப்பணியாக செய்கிறோம், உன்னை நீ திருப்பணி செய்து கொள்ளடா அப்படின்னு தானே நம்ம சொல்லியிருக்கிறாங்க. நீ கோயில் திருப்பணி செய்ய சொல்லி சொல்லலை, செம்மை மனத்தான் திருப்பணி, மனம் கொண்டு செய்யக்கூடிய திருப்பணி என்ன? உன்னுடைய வாசியை நீ ஒரு சுயமாக கொண்டுட்டு போகணும்னு தானே சொல்கிறாங்க. அது என்ன நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம முதலே தெரியலையே, நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக்கொடுக்குது? அதை படிக்கிறாமா? நான் கிடைக்காது, நான் அனுபவிக்காது, அவள் அனுபவிக்கணும். எனக்கு கிடைக்க எல்லா பெற்றோர்களும் இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நான் அனுபவிக்காது அவங்களுக்கு அனுபவிக்கணும். என்ன அஞ்சு பிள்ளை கொண்டு தான் அனுபவிச்சிருப்பீங்க, வேற என்னத்தையே கொண்டு வா பேரண்ட நாயகனை கொண்டு அனுபவிக்க போறீங்க? நான் அனுபவிக்காது இந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கிறது, உங்கள் சுவர்கள் எல்லாமே அதை தான் புரிந்து முடியும். இந்த டிவியை போட்டு நீங்கள் அந்த டிவி சேனல் நீங்கள் என்ன பார்த்தானாலும் அதில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு அதில் வரக்கூடிய எல்லாமே எதிர்மறை ஆற்றல் உடையது. நீங்கள் கொஞ்சமாவது நீங்கள் சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நடுக்கூடத்தில் வச்சு நம்ம வீட்டில் வந்து சுடுகாட்டை கொண்டு வருவோமா? நடுக்கூடத்தில் இருந்தாலும் நம்ம டிவி வச்சுருக்கோம், அதில் சுடுகாட்டை கொண்டுட்டு வரோம். பிள்ளைங்க நாலு பேர் உட்காந்து, நான் இன்னும் ஒரு அண்ணன் கொண்டாட்டி தம்பி வச்சுருக்கிறான், தம்பி கொண்டாட்டி என்னையா எங்கேயா போயிட்டு இருப்போம், ஐயையோ பகவானே இது ஒரு கலாச்சாரம் ஏன் இந்த மாதிரி ஒரு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்யாதனால தானே திருமந்திர சின்ன இந்த 60 பேரை செம்மைப்படுத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 6000 பேரை 6 லட்சம் பேரை செம்மைப்படுத்தலாம். உங்கள் கூட ஏ போதுங்கப்பா, இந்த டிவி சீரியல்லாம் பார்த்தது போதுங்கடா, இது நம்ம வீட்டை நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தும். நீங்கள் செங்கலை தட்டி பாருங்க. ஒரு அருளாளர், வடநாட்டில் உள்ள அருளாளர், அவர் வந்து எரு தட்டி வச்சுருக்கிறார். ஒரு அம்மா, ரெண்டு வீட்டு அம்மா, ரெண்டு பேரும் எருன்னா நம்ம எருன்னா நம்ம ஏரியாவில் இதை சொல்லுவோம், அவங்க வரக்குங்கிறாங்க.
அதை தட்டி வச்சு காய வச்சுருக்குறாங்க. ஒரு அம்மா காய வச்சுட்டு இன்னொரு அம்மா எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போனோடனே, ஏன் ஏன் எருவை நீ எதுக்கு எடுத்துக்கிட்ட அப்படின்னு இந்த அம்மா கேட்கும். அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, ஓன் எருவை நான் எடுத்துருக்கேன், நான் சண்டை சண்டை கொடி சண்டை போட்டு விட்டுச்சு. இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க, நான் இன்றைக்கி இதை விற்று தானே சாமையில் ஆக்கணும், எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லி அழுது அந்த அம்மா. உடனே அந்த வழியாக ஒரு பெரியவர் வர அவரை கூப்பிட்டு, ஐயா இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. என்னப்பா என்ன என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? இல்லை இந்த அம்மா வரைக்கி அந்த அம்மா எடுத்துக்கிட்டாங்களாம், அதுக்காண்டி சொன்னேன். அப்படியாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு வெரைட்டியும் தட்டுங்க. தட்டியாச்சு. ஒன்று ரெண்டு வெரைட்டியும் பிடிச்சி இப்படி காலில் வைக்கிறார், அந்த எருவை வைக்கிறார். இது ராமநாம எரு, இது ராமநாம எரு அப்படியே தள்ளி வைக்கிறார். இது சாதாரண ஊர் வம்பு எரு, இது ஊர் வம்பு எருன்னு தள்ளி வைக்கிறார். ஆ, எருவை பிரிச்சாச்சு. என்னாச்சு? அவன் சிந்தனைகளும் இந்த அம்மா சிந்தனை எப்படி ஆயிடுச்சு? சிந்தனை எந்தன காக்கி நாயினை எந்தன் கண்ணினை என் திருப்பாத போது காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மறுமையாக்கி என்னாச்சு சொல்கிறாரு? ஐம்புலங்களார நினைத்தந்த என்ன பெரிய வார்த்தை பாருங்க. இந்த சொல் சொல் வந்து எவ்வளோ பெரிய சொல் பாருங்க. ஐம்புல என் கண்ணார அவன் நின்றுட்டான். எங்கள் ஐயா சொன்னாங்க, கண்ணார் கடலா கடல்காட்டி நாயேனே ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதல். இந்த கண்ணார் சித்தர் நெல்ல இந்த கண்ணார் கடல் காட்டுதல்ன்றது மிகப்பெரிய நெல். நான் சொல்கிறாருக்காங்க, கண்ணார் கடல் காட்டி அந்த அந்த தீக்கை வந்து வாசி இந்த சித்தர் நெல்ல திருமூலர் வந்து இப்போ நம்ம ரெண்டு நெறி சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன், நான் தனித்தனியாக சொல்லலை. ஆமாம், எங்களுக்கு தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை முற்றோதலங்கள் நடக்கும். அப்போ வந்துட்டீங்கன்னா கூட நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் ஒருத்தர் வந்தால் கூட நான் சொல்லுவேன் உங்களுக்கு. என்னுடைய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பொறுத்து நீங்கள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஒருத்தர் வந்தால் கூட நான் சொல்லிடுவேன். போகிறதுக்கு முன்னால் என்னத்தையாவது உதவிட்டு இந்த சமுதாயத்துக்கு செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் செய்கிறத பார்க்கும்போது ஒன்றுமே கடையனாயினும் கடையனாயினும் நம்ம ஒன்றுமே செய்யணும், இவங்க இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு இருக்கு. என்னால் ஓடவோ ஆடவோ முடியாது, என்னால் இதுதான் செய்ய முடியும். நான் கொண்ட கொள்கையும் அதுவே தான். ஆனால் ஓடி ஆடி போகணும், அங்கே போய் அதை பார்த்து எனக்கு அது முடியல. ஆனாலும் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த 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 மாதிரி நீங்கள் உங்களை பண்படுத்தி கொள்வீர்களேயானால் இந்த ராமநாம சிந்தனை இந்த மாதிரி அவர் எதுக்கு குறித்து கொடுத்தாரு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த கண்ணார் கடல் காட்டுதல் அப்படிங்கிறது இவங்களுக்குன்னா இது எப்படிமா தெரியும்? வரட்டு கூட பேசணுமாண்ணா இந்த அருள் அனுபவம் இருக்கு பாருங்கள். அந்த அருள் அனுபவம் இந்த கண்ணில் பெறக்கூடியது ஒன்று, வாசியில் பெறக்கூடியது ஒன்று, இரண்டு விதமாக இதை திருமூல தேவநாயனார் மிக தெளிவாக சொல்கிறார், எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ யோகத்தில் இரண்டு விதமான யோகம் ஒளி நிலை பெறுவதற்கானது. ஒன்று கண்ணில் பெறக்கூடியது, அதை சொல்லும்போது சொன்னாங்க, கண்ணார் கடல் காட்டி நாயேனே ஆட்கொண்ட அண்ணாமலை. அண்ணாமலை என்பது நமது உச்சந்தலையில் உயிர் வந்து நிற்கக்கூடிய இடம் அது. அந்த உயிர் நிற்கக்கூடிய இடத்தில் இந்த அருளனுவோம், அது நம்மளால் பெற முடியாது. அந்த சிதாகாய பொருளுக்கு மேல் இறைவனே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் ஈர்த்து பிடிக்கக்கூடியது இந்த கண்ணார் கடல் ஆட்டுவதையும் இந்த வாசியையும் திருமூல தேவநாயனார் அட்டாங்க யோகத்தில் அதை சொல்லியிருக்கிறாரு. இந்த அட்டாங்க யோகத்தில் வேறு என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்போ நாலு யோகம் சொல்லிவிட்டு அஞ்சாவது பிரத்யாகாரம். ஒன்றில் மனதை நிலைநிறுத்த, நிலைநிறுத்த மனதை என்ன எப்படி நிலைநிறுத்தணும்? அந்த போனா மனத்தை கட்டி அந்த அந்த மனம் வந்து போனதில் இல்லாமல் இருக்கும். இது மாதிரி யார் கூட சண்டை போடுறது எது? நம்ம மனம் கொஞ்ச நேரம் கிடச்சிட்டு அந்த வாசிய பிறந்த நாயை ஊர் செலவிட்டேன், அவனோடு ஒன்றி இருப்பேன். நம்ம வந்து எத்தனையோ பிறவிகள் பிறவிகள் பிறவிகளாக புலனோடு ஒன்றிட்டோம், பொறியோடு ஒன்றிட்டோம், எதற்கு ஒன்றிட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒத்த கருத்துடையவர்கள் கூட நம்ம பேச்சு வச்சுக்கலாம். இந்த ஒத்த கருத்துடையவர்கள் கூட பேசுகிறத வள்ளப்பெருமானார் சொல்கிறாரு, தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டிடவும் சங்கம் சார் திருக்கோயில். இப்போ நீங்கள்லாம் திருக்கோயில் என்ன திருக்கோயில் அப்படின்னு சொன்னால் சங்கத்தை சார்ந்த திருக்கோயில் இது எல்லாம். அப்போ சங்கம் சார்ந்த திருக்கோயில் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடலையும் வளப்படுத்தி மனதையும் வளப்படுத்தி உணவையும் வளப்படுத்தி பேரண்ட நாயகனுடைய இருப்பிடமாக உள்ள பெருங்கோயில் உன்னோட ஆலயம் கள்ளப்புலனைந்தும் காளாமணிகளுக்கு. இதுதான் அவர் சிந்தனை எந்தன காட்சி நாயினை எந்தன் கண்ணினை எதிர்பாத போது காட்சின்னு இப்படி கொண்டுட்டு வரார். அப்போ இது மாதிரி நீங்கள் ஆக்கிக்கிட்டீங்கன்னா கோணா மனத்தை கட்டி இந்த வீணாதண்ணில் பயிலக்கூடிய அந்த யோகத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா காணாத்தன் பேராட்சியும் உங்களுக்கு இந்த க
காது இருக்கும் உங்கள்கிட்ட வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க. நம்ம சமுதாயத்தில் தான் இருக்கோம். நம்ம வந்து திடீர்னு கடைநல்லூர் அம்மா வந்து சொன்னாங்க, ரொம்ப ஊர் ரொம்ப பேசக்கூடாது, வாசி வந்து தடைப்படும். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் போய் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம அதோடு ஒன்றி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து வெளியே வராதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் தான். அதோடு ஒன்றி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இப்போ விட்டுருந்தீங்கன்னா நான் அங்கேயே வந்து இப்போ சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருந்திருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு கடமை, நான் அதை ஏற்றிருந்து வந்திருக்கிறேன். அப்போ நான் கட்டாய ஸ்டேஜுக்கு வரக்கூடிய அதோடு ஒன்றி இருக்க முடியலை பாருங்கள். இப்போ பேசி வரும்போது அந்த நிலையை விட்டு இறங்கினா தான் என்ன இந்த பாட்டெல்லாம் எப்படி வரும், அதை விட்டு கொஞ்சம் இறங்கி தான் வரும். பட் அதோடு தொடர்புடையதுன்னு ஒரு சமாதானப்படுத்தி கொள்ளலாம். அதுதான் அப்போ வந்து இந்த காணா கண் கேளா செய்தி இருக்கலான்னா உங்ககிட்ட வந்து பேசுவார், ஏக்கா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன விஷயம் பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னது அப்படி கேட்க முடியும், இதை சொல்லிக்கிட்டாங்கம்மா. அந்த காணாக்கண் கேளாச்சி அதை கேட்காது ஒன்று செய்தி உங்களுடைய வாசி அதில் தூய தூய அப்படியா அப்படியா. நீங்கள் கேட்க கேட்க நீங்கள் வந்து பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண இதில் உங்களுக்கு தோயாது. எப்படியும் உலகத்தில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கே நான் கடையில் அம்மா வந்து அன்னைக்கு காணாக்கண் கேளாச்சி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து இன்னாச்சும் நான் உங்களை கூட அப்படியே இல்லாட்டி நான் தூக்கி ஒருத்தர் வீடு தேடி வராங்க, வரவேற்க தான் இல்லறத்தில் அது சித்தர் பெருமக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாருமா இல்லறத்தை நல்லவங்க செய்யும், உன் வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளியே உனக்கு தெய்வமாக மாறி நீ அடைய வேண்டிய அருளனுபவம் அத்தனையும் கொட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அழுகி சித்தர் ஒரு பாடலில் சொல்கிறாரு. நீ வீட்டுக்கு வந்த விருந்தாளியே உனக்கு ஞானத்தை கொடுத்துருவாங்க. என்ன என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படியா கொடுப்பார், இளையன்குடி மாறநாயனார் வீட்டுக்கு வந்த விருந்தாளி தானே அவருக்கு கதிமோட்சத்தை கொடுத்தாரு, காரைக்கரை மேலே தேடி வந்த விருந்தாளி தானே அவருக்கு கதிமோட்சத்தை கொடுத்தாரு. அது எப்படி கதிமோட்சம், இரண்ட நாயகனே வந்து அருட்குழந்தையாக வரக்கூடிய அளவுக்கு பிறவாக்கள் பெரியவர், பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாதவன் தாயேன்னு கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளி தானே, நீங்கள் அதே செஞ்சால் போதும். வந்த விருந்தினர்களை நல்ல சேமமாக உபசரிச்சு அனுப்புனீங்கன்னா அவரே உனக்கு ஞானத்தை தந்துடுவார் குட்டி. நீ வேறு எங்கேயும் அலைய வேண்டாம்டா. உன்னுடைய பயிற்சியில் உன்னுடைய முயற்சியில் உன்னுடைய சரணாகதியில் நீ வந்து உபசரிக்கக்கூடிய என்ன நான் அவியல் பொரியல் பச்சடி அப்புறம் அப்பள வடை பாயாசம் என்னாலும் முடியாதுமா, நானும் அவரும் சம்பாதிச்சோம் பண்ணி நாங்கள் வந்து ஒன்றும் வேண்டாம்டா, ரசம் பருப்பு போதுண்டா, அன்பு கொஞ்சம் ரசம் பருப்பு போட்டுக்கோங்களேன், கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்களேன், இந்த அன்பு. ஏன்னா இறைவன் எங்கே இருக்கிறான் அடையாளப்படுத்துகிறாங்க, அன்பும் சிவமும் இரண்டு அன்பு மணிவாசர் சொல்கிறார் பாருங்க, அன்பனும் குடியுள் அகப்படும் மலை. உனக்கு ஒரு பிடிக்குள்ள இவ்வளோ பிடிக்குள்ள மலை அகப்படுமா, ஒரு பெரிய மலை இவ்வளோ பிடிக்குள்ள அகப்படும். நீ அன்பு செஞ்சுட்டேன்னா இந்த பிடிக்குள்ள அகப்பட்டுருந்தா, வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம், அன்பு செஞ்சுட்டேன் அந்த பிடிக்குள்ள அகப்பட்டுரும். அன்பனும் குடியுள் அகப்படும் மலை, அன்பனும் குடியுள் அரசு. அரசன் வந்து குடிச்சுக்குள்ளே போவான்னா அரசனுடைய இடம் எங்கே, அவன் பெரிய ராஜாதி ராஜா, அவன் அரண்மனையிலலாம் போவான், அவன் பங்களாவில் சுற்றிடுவான், உன் வீட்டுக்குள்ளே வந்து உன் பிடிச்ச விடுவான் வரான். எதுக்கு அன்பு, நீங்கள் கொஞ்சம் ரசம் போட்டுப்பா கொஞ்சம் பருப்பு போட்டுப்பா சொல்லுங்கள். அவங்களும் வாசியோக பயிற்சியாளரோ அல்லது ஓரளவுக்கு எங்கேயோ ஒரு நிலைக்கு போனால் அவங்க அதில் இருப்பாங்க. அதை தான் சொல்கிறாரு, ஒத்த கருத்துடையவர்கள் கூட நான் பார்த்தேன். நான் வந்து திருநங்கரிசி நிலைக்கு வகுப்புக்கு போனேன்னா அதை நான் ஃபாலோ பண்ணேன்னு நினச்சேன்னா எனக்கு மூச்சு விடும்போதே எனக்கு ஏதோ ஒரு ஒரு புனிதமான ஒரு உணர்வு வந்துச்சு. இது வரைக்கும் நான் அனுபவிச்சிருக்காங்க உணர்வு கூட சேர்ந்தவங்ககிட்ட பேசுங்க. அவங்க பெற்றதை வந்து என்ன சொல்வார், அதை சொல்கிறாரு, தங்கமே இணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டிடமும் சங்கம் சார் திருக்கோயில், இங்கெல்லாம் திருக்கோயில் சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடமும் சங்கத்தில் அழியன் அங்கமே குளிரந்தனை இங்கே தான் குளிர்ந்தாலும் உள்ள குளிர குடைந்த ஆடையலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதுக்குள்ளே தான் குடைந்த ஆடக்கூடிய இடம் இதுக்குள்ளே தான் இருக்குது அதை அவர் சொல்கிறாரு. அப்புறம் இந்த இயமம் நியமம் அது சொல்லிட்டு இப்போ இன்னொரு ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து சொல்கிறார் பாருங்க, பார்ப்பான் நீ பிறந்து வந்துக்கெல்லாம் பார்க்கணேன், நீ பிறந்தது எப்படி பிறந்து தெரியுமாடா, நீ உன் பேரண்டியல் ஹெரிடிட்டரியிலேருந்து டையப்பன் வந்துட்டு அதை பிரம்மசம் அத்தனையும் விஞ்ஞானம் மிகப்பெரிய மருத்துவ குணம். நீ எப்படி பிறந்திருக்க தெரியுமா, உன்னுடைய பேரண்டியல் ஹெரிடிட்டரி, அதாவது தாய் வழியாக கூட இருக்கலாம் தந்தை வழியாக கூட இருக்கலாம் யாருடைய வம்சமாக கூட இருக்கலாம், தான் ஞானமும் கல்வியும் நயத்தில் இருந்து ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் செய்தது எப்போ அறிவு அறிவு இதெல்லாம் ரொம்ப அறிவு. அவர் சொல்லார் நீ பிறக்கலாம்,
உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் இணையும் இணக்கத்தில் ஒரு உயிர் எந்த விதியை அனுபவிக்க வேண்டும் என்று பிறந்திருக்கின்றதோ அந்த விதியோட குரோமோசோம்கள் அத்தனையும் அதை வாங்கி வந்துடும். அதை வந்து இந்த இந்த விஞ்ஞானத்தை எந்த மருத்துவமும் இன்னும் 20 லட்சம் விரைவுகள் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த குரோமோசோமை நீ டையப் பண்ணி ஒரு ஒரு புத்து புத்தி தாண்டா வந்துருக்குற உன்னுடைய ஒவ்வொரு குரோமோசோமும் ஈர் அதாவது அவர் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, மூவேடு சுற்றம் முரண் ஒரு நடங்கை ஆளாமே காத்தருள் அரசே போல் 21 தலைமுறையை அந்த பண்பிலிருந்து விடுதலை பண்ணி வைப்பதற்கு, இந்த குரோமோசோம்களிலிருந்து விடுதலை பண்ணி வைப்பதற்கு பேரண்ட நாயகன் அருணை காரணமாக ஒரு பண்ணுறான். நீ யோக பயிற்சி பண்ணுறதாத்தான், அப்படி யோக பயிற்சி பண்ணும்போது எரிகின்ற நீயை முன்னே கொண்டு சந்தித்தால் நெடுமாறு உன்னுடைய குரோமோசோம்கள் அத்தனை எழுந்து போண்டான். நீ வந்து ஞானத்தை பெறுவதற்கு இந்த மூலக்கணலை எழுப்ப தெரிந்து கொண்டேனால் உன்னுடைய குரோமோசோம் டையப் அது அத்தனை அணிந்து போட்டுங்க. அதை வந்து இதில் எதில் கொண்டுட்டு வாரா இருப்பாங்க, ஏயம் கலந்த இருவர்தன் சாயத்து பாயும் கருவும் உருவாம் என பல காயம் கலந்தது காணப்பதிந்தவின் மாயம் கலந்த மனோலயமானது. உனக்கு மாயம் கலந்த மனோலயம், மனம் வந்து எங்கே லயமாகின்றது அப்படின்னு கேட்டால் கணவனும் மனைவியும் இணைந்து கருச்சேர்க்கை நடக்கும்போது அவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கணுமோ அந்த குழந்தை அந்த வாசி வழியாக அந்த கல்வெட்டுக்குள்ளே புகுந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இது மணிவாசகத்திருந்தவையும் ஒரு வகையாக சொல்கிறாரு. நான் எப்படி வந்தேன் அப்படின்னா பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாத இறைவனை என்னோடு சேர்ந்து போனேன். உருத்தெரியா காலத்தே என் உள் புகுந்து நான் நன்னு 40 நாளைக்கு பிறகு தான் ஒரு தலைப்பிரட்டை அளவுக்கு அந்த உருவன் அந்த கருவனுடைய உற்பத்தி அதை மணிவாசகத்திருந்தவங்க ரொம்ப சொல்கிறா பாருங்க, அந்த தலைப்பிரட்டை அளவுக்கு தான் அந்த உற்பத்தி வருது 40 நாளைக்கு பிறகு. அது வருவதற்கு முன்னாலேயே பேரண்ட நாயகன் ஒளிவண்ணமாக ஒவ்வொரு கருவிற்குள்ளும் அவன் இருந்தால்தான் செத்து பிழைக்காமல் பிள்ளைங்க உயிரோடு பிறக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு குழந்தை உயிரோடு பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய உயிர் ஆற்றலில் விந்து அப்படிங்கக்கூடிய ஒரு தகப்பனுடைய விந்து அல்ல, பேரொளி பிழம்பான அந்த பேரண்ட நாயகனுடைய ஒளி இந்த தகப்பனாருடைய விந்துவில் கலந்து அந்த கருவுக்குள்ளே போனாதாண்டா நீ உருப்பெறுவ அப்படிங்கக்கூடியதை சொல்கிறாரு. இன்புற நாடி இருவரும் சந்தித்து துன்புறு வாசத்தில் தோன்றி வளர்ந்தால் முன்புறு நாடி நிலத்தின் முன் தோற்றியது 90 நாடி நின்று ஓதலும் ஆமே. இப்போ இந்த இருவரும் கலந்த காலத்தில் இந்த உயிரோட்டம் இந்த பிராணன் வழியாக உனக்கு என்ன என்ன செய்யும் அப்படிங்கக்கூடிய விஞ்ஞானம், இதை எந்த விஞ்ஞானமும் இன்னும் கண்டுபிடிக்கலாம். இந்த குரோமோசோம்களை எப்படி அதை பெற்றுவதுங்கிறதையும் கண்டுபிடிக்கலை, உன்னுடைய வாசியின் மூலமாக எவ்வாறு உள்ள போயிருந்தது. குரோமோசோம் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. அவங்க இங்கேருந்து நம்ம போனோம்னா ஸ்கின் ப்ராப்ளம்னா அவங்க வீட்டில் வேறு யாருக்காவது சோரியாசிஸ் இருக்கா, அது வேறு ஏதாவது விஷ்ணுப்பிள்ளியா, உங்கள் தாத்தா சி விஷ்ணுப்பிள்ளியா இருக்கா, ஏதாவது கேட்பாங்க. டிவி இப்போ உங்கள் முன்னோர்களுக்கு யாராவது டிவி இருக்க போய் தானே வந்திருக்கு, அதை போய் என்ன இருக்காயிருக்கான், அதுக்கு ஒரு செக்அப், அதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட், அதுக்கு ஒரு ஏன் இருக்க போய் தானே வந்துருச்சு, இருக்க போய் தானே வந்திருக்கு, இல்லாமல் எப்படி வரும், அதுக்கு நம்ம என்ன பண்ண வந்துருச்சு என்ன பண்ணது, அதெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் பான அது ஒன்றுமே ஒரு சோதனை சாலைக்கும் போல இதாண்டா உங்களுடைய சக்தியில் இருக்குது. நீ என்ன செய்யல, உங்களுடைய பிராண இயக்கத்தை செம்மைப்படுத்தி கொண்டாயானால் சரி என்னால் பிராணனை கொண்டு போக முடியலம்மா, எனக்கு அன்பு செய்தார் எல்லாரையும் விரோதம் யார்கிட்டையும் பாராட்டு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அங்கேமே உலக நிந்தனை பாடியார் இந்த சங்கத்தில் உட்காந்து எனக்கு இப்படி ஒரு அங்கம் அவளுக்கு இது நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல பண்படலைன்னு வச்சுக்கோங்க, ஏடி அவள் திருமந்திர வகுப்புக்கு வந்திருக்கா, அவளுக்கு கிடச்சிதான் பாருங்க அனுபவம். இந்த மனதனுடைய வித்தியாசத்தை அவர் சொல்கிறார், இப்படி நினைக்காதப்பா, யாருக்கும் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இந்த பிராண இயக்கத்தினுடைய தன்மை இதுவரைக்கும் அவங்க பக்குவப்படலை அப்படி இருந்துருக்காங்க, இப்போ எந்த நேரத்திலும் அந்த பக்குவம் வரலாம், ஆனால் இப்படி இருந்ததுனால ஒரு குற்றம் அதனால் எங்களுக்கு வராது அப்படின்னு நீ கணக்கு போடக்கூடாது. அது கணக்கு போட வேண்டியது அவன் அதை சொல்கிறாரு பாருங்க, நீ அது மாதிரி யாரையும் குறைச்சி மதிக்கூடாது தங்கம் குண்டு குண்டு சொல்கிறாரு. நம்ம மனதை வந்து நம்ம எப்படியெல்லாம் செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்து 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 நம்மளை சொல்லிகிட்டே போகிறாரு. அப்புறம் வந்து நீ இதை விட மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அருள் அனுபவத்துக்கு சொல்கிறதுக்கு
அந்த பிராண இயக்கம் மூலாதாரத்திலிருந்து வரும்போது இரண்டு நாடிகள் பிரிக்கின்றது. அது இடகலை பிங்கலை அப்படின்னு பேசப்படுகின்றது. அது எங்கே தொடங்குகின்றது அப்படின்னு கேட்டால் மூலக்கனவில் தான் அந்த இரண்டு நாடிகளும் தொடங்குகின்றன. அதை நீங்கள் வந்து இந்த ஓம்புக்குரிய பிரணவத்தை அங்கிருந்தே சொல்லி சொன்னீங்கன்னா ஆரியன் அவன் அவன் வந்து அந்த அந்த பிராண ஆற்றல் ஆரியன் தான். நல்ல குதிரை இரண்டு இடகலை பிங்கலை இருக்கக்கூடிய இரண்டு குதிரைகளிலேயே வீசி குடிக்கும் விறகு அறிவார்கள். இந்த பிராணாயாமத்தை நீங்கள் வீசி குடிக்கும் அதை ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு செலுத்தினீங்கன்னா நீ இந்திர யோனின்னு இந்த அட்டாங்க யோகத்தில் சொல்கிறார். இந்திர யோனி அப்படிங்கிறது இதை வந்து வேறு எந்த யோகத்தில் சொல்கிறார் அப்படின்னா கேசரி யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு யோகத்தில் இதை சொல்கிறாரு. அந்த பிராண இயக்கம் பேரண்ட நாயகனோடு தொடர்படுத்தக்கூடியது. இந்த வாசி ஆற்றல் மிக்கதாக போச்சு அப்படின்னா சாதாரணமாக குழந்தைங்க உச்சந்தலையில் ஒரு சின்ன வட்டத்தோடு பிறப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே தொலை நம்மளுடைய உள்நாக்குக்கு மேல் பகுதியில் அந்த தொலை இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த கேசரி யோகம் அப்படிங்கக்கூடிய பயிற்சியை நீங்கள் யார்கிட்டையும் சரணடைன அவசியம் இல்லை, நீங்களே பண்ணுங்கள். நீங்களே பண்ணுங்கள். எஸ்பெஷலி குறிப்பாக பெண்கள் நான் உட்பட எந்த ஆட்டும் போய் பண்ணாங்க. பேரண்ட நாயகன் ஒருவன் தான் நமக்கு அப்பண்ணி அம்மையே ஐயன்னு அன்புடைய மாமனும் மாமியுமே தீப்பனமும் உயிர்ப்பனமும் தோற்றுவாயும் துணையாயிருந்து என் நெஞ்சம் துறப்பிப்பார் நெஞ்சத்துறம் சொல்லச் செய்யக்கூடியது அந்த பேரண்ட நாயகன் தரணும். நாம் எந்த வேசபூஷணம் போட்டாலும் அது துறவி இல்லை, அது பெரிய இது. ஆனால் என் நெஞ்சம் துறப்பிப்பாயே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை தரக்கூடியது இந்த ஆற்றல் மிக்க வாசி மேலெண்ணத்தில் போய் ஒண்டியாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய எப்படி உச்சந்தலையில் ஒரு பெரிய ஒரு லேயர் சின்ன குழந்தைங்க ஒரு 3 மாதம் வரைக்கும் அந்த லேயரை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாயை உலகியல் மாயை போய் அந்த இடத்த சமரம் பண்ணிடும். அந்த மேலெண்ணத்தில் ஒரு கோல் திறக்கும். இது இங்கேருந்து கிளம்பக்கூடிய இந்த வாசியால் மட்டும்தான் முடியும். அப்போ நான் எனக்கு வரலையம்மா என்னால் பண்ண முடியல இங்கே ஒன்றுமே செய்ய வேண்டாம் அழுதாலுமே பெறலாமே யானே போய் என் நெஞ்சம் போய் வினையே என் அழுதாலுமே பெறலாமே எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே அப்போ எனக்கு அந்த அழுகு கூட வரலையம்மா நான் என்ன செய்யட்டும் இதை வேண்டுங்க எனக்கு அழுகு கூட வரமாட்டேங்குதப்பா இந்த உருக்கம்தான் தாராவிடில் என் செய்வேன் கேளுங்க எனக்கு அந்த உருக்கம் வேணும்ப்பா நான் ஒன்றை நினைந்து உருக்கணும் எதுக்கெல்லாம் அழுதுட்டோம் பாருங்க வீடு அவள் இப்போதான் என் மச்சான் கொண்டாட்டி அவன் அவன் பையன் வேலைக்கு போனால் அவன் வீடு வாங்கிட்டான் என் பொண்ணு முன்னாடி நேற்று வந்தால் வீடு வாங்கிட்டான் நான் வாங்க வேணாம் நமக்கு என்ன நம்ம குடும்பம் தான் நம்ம டைய பண்ணி வந்துட்டோம்னு சொல்லிட்டாரன் நம்ம எந்த வீட்டில் எந்த காற்றை எப்படி சுவாசிக்கணும் அவன் தீர்மானம் பண்ணக்கூடிய ஏன் மச்சா மண்டாட்டி முழுது மண்டாட்டி நம்ம வாழ முடியுமா நமக்காண்டி தான் நம்ம வாழணும். அந்த டயட் நம்ம வாங்கி வரல இப்படி சமாதானம் பண்ணி பாருங்க ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் போனால் யாராவது ஒருத்தங்க வந்து ரெண்டு ரொம்ப இலக்கம் மடக்கம் பேசுகிறாங்க உங்களுடைய ஈகோவை அது தூண்டி விடும். யாருக்குமே அது இயல்பு தான் ஈகோவை தூண்டி விடும். அது வரது வச்சுக்கோங்க திருமண சிந்தனை உள்ளத்துக்குள்ளே போயிருந்ததுன்னா இப்படி யாரும் இறங்கினா பேசாது. இந்த சந்தர்ப்பத்தை இறைவன் அவங்களுக்கு கொடுக்குற எனக்கு கொடுத்துருக்கான் பற்றியா நான் தானே திருமந்திர வகுப்பு போகிறேன் அப்போ நான் தானே பொறுமையாக இருக்கணும் அந்தம்மா திருமந்திர வகுப்புக்கு வரல அப்போ அவங்க பொறுமையாக இருக்க நான் எதிர்பார்க்கக்கூடாது தானே உன் மன வளர்ச்சி இல்லாத குழந்தை அதை விட்டுறலாம் அப்படி மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்போ உங்களுக்கு யார் மேலேயுமே போகலாம் உங்களுடைய பயிற்சி முயற்சிகள் வீணாகாது நீங்கள் நல்ல மாதிரி இருக்கும் சரியாம்மா அதை சொல்கிறாரு. இந்த இந்த நிலைகள்லாம் அப்புறம் வந்து பிராணாயாமம் இதெல்லாம் சொல்லிட்டாரு. நீங்கள் பிராணாயாமத்தை பண்ணும்போது எங்கே இருக்கினும் கூறி இடப்பக்கம் கும்பகம் பண்ணணும்னு நான் வந்து யாருக்கும் சொல்ல மாட்டேன். பட் கும்பிக்கும் பயிற்சி உடையவர்களுக்கு இடகரை பெண்களை சுடுமுனையில் மேலேறுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் கும்பகம் வந்து எப்படின்னா இந்த விழான்னு சொல்லுவோம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாம் பாண்டி நாட்டை சேர்ந்தவங்க தானே இந்த விழா பகுதி இந்த பிட்டம் அதெல்லாம் அப்படியே அந்த காற்று போய் அப்படியே அடக்கம் அது மாதிரி இருந்ததுன்னா அந்த மூலாதாரத்தில் வந்து நீங்கள் பயிற்சி பண்ணக்கூடிய அந்த பயிற்சி மூலமாக அந்த காற்று இடகலை பிங்களை அங்கமாக சுருமனையாக மாறுகின்றது. அதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொண்டு எனக்கு எப்படியாவது நான் இந்த இப்பிறவையிலே இந்த அருள் அனுபவத்தை பெறணும் என்னுடைய வினைகள் வந்து இருவினையை ஈடறித்து
அது வச்சிருந்தா தான் தங்கம் மிச்சம் வரும் நமக்கு. இந்த பயிற்சி வந்து இருவினையை ஈடெடுக்கக்கூடிய திருமந்திர சிந்தனையும் அதே தான் சொல்லுது, திருவாசக சிந்தனையும் அதே வார்த்தை இருவினையை ஈடெடுத்து அப்படின்னு சொல்லுது. நீங்கள் படிக்கிறது பெரிய காரியம் இல்லை, அதுக்குள்ளே போய் ஒரு வார்த்தை ஒரு நாள் இருக்கும் திருவாசக சிந்தனை. நான் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன்ப்பா நீங்கள் ரொம்ப வைக்காதீங்க, ஒரு வார்த்தை பிடிச்சிக்கோங்கடா, ஒரு வார்த்தை அன்றைக்கி முழுசாக ராசி போடுங்க. இது என்ன பொருளை தெரிகின்றது, மணிமாசக பிறந்தவே இது எதுக்காக சொல்கிறாரு, திருமூல தேவனாக இதை எதுக்காக சொல்கிறாரு, அதையே நீங்கள் நில்லுங்க, அதுக்கே நில்லுங்க. அப்போ நமக்கு வந்து எண்ணங்கள் சிந்தனைகள் பூஞ்சிருந்தாங்க. விரிந்த மனம் கொண்டு நம்ம வந்து எதையும் பிடிக்க முடியாது. மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டுன்னு அதுக்கு ஒரு இதே பிரணாயாம பிரத்யாகாரத்தெல்லாம் அதை கொண்டு வராரு. அப்போ வந்து பிரத்யாகாரத்துக்கு சொல்கிறாரு, நீ வந்து எரிவிடும் மாசலுக்கு இருவிரல் மேலே, கருவிடும் மாசலுக்கு இருவிரல் கீழே, உருவிடும் ஜோதியில் உருக வல்லாருக்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றான். இனிமே நீ பெற வேண்டிய அவசியம் இல்லடா. இந்த மாசலுக்குள்ள ஆகுஞ்சனம்னு ஒரு பயிற்சி, ஆகுஞ்சன பயிற்சி இப்போ வந்து நவீன யோகா சொந்தர்கள் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மூலபந்தனம்னு உபயோகிச்சிருக்கான். இதை வந்து நம்ம திருமூல தேவனார் ஆகுஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம். எருவாயும் கருவாயும் கட்டி கொண்டு மூச்சை எவ்வளவு தம்படம் பண்ணுமோ அவ்வளோ தம்படைக்கணும்னா அந்த சுடுமுனை ஆற்றி இந்த இடவலை பெண்களை இரண்டும் சேர்ந்து சுடுமுனையில் மேலேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, பன்முக சிந்தனை அப்படிங்கக்கூடிய சமுதாயத்தை உங்களுடைய எண்ணம் சீர்திருத்துங்கிறதுக்கு உங்களுடைய எண்ணம் தூய்மையானால் சமுதாய சிந்தனைகள் பன்முக சிந்தனைகள். உங்களுடைய எண்ணமும் பயிற்சியும் தூய்மையானால் உடல் ஆரோக்கியம் தானே கழிதரும் உடல் ஆரோக்கியம். அப்போ இந்த ரெண்டு சிந்தனை வந்துடுச்சு அட்டாங்க யோகத்தில், அது இயல்பா உங்களுக்கு வந்துடுச்சு. அப்புறம் ஒரு பகுதியிலேயே இவ்வளவும் அடக்கி கொண்டுட்டு வராப்பாருங்க, இதுதானே பன்முகத்திறன், ஒரு இதுலேயே இவ்வளோ கொண்டுட்டு வராப்பாருங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த பிரத்யாகாரத்தை கொண்டுட்டு போனீங்கன்னா ஒன்றில் நிலை நிறுத்தினீங்கன்னா நிலை நிறுத்தினோம்னா கீழே விழுந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, கோணா மனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணா ரங்குடைய வெளியிலே தாங்க. இந்த ஆகுஞ்சன பயிற்சி இருக்காங்க அந்த கீழ்கட்டி கொண்டு. எப்போ நீங்கள் ஒரு சும்மா ஒரு பேச்சு வச்சுப்போம், இன்றைக்கி வந்து அந்த ஆகுஞ்சன பயிற்சி எப்படி பண்ணுறது நான் லகுவாக சொல்கிறேன். 1:4:2 இந்த மூச்சை உள்ளிடுறது வெளியிடுறது குளிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். திரும்ப தெரிஞ்சுன்னா 8 தந்திரம் வரைக்கும் பேர்களாக சொன்னாங்க. பூரகம் அப்படின்னா உள்ளே இழுக்கிறது, வேஷகம்னா வெளிவிடுறது, கும்பகம்னா உள்ளே அடக்கி வச்சுருக்கிறது. அது அப்போது 4 வரைக்கும் உள்ளே வந்து மூச்சை உள்ளே இழுத்து 16 வரைக்கும் உள்ளே கும்பிக்கிறீங்க. 8 வரைக்கும் வெளியிடுங்க. அப்போ முதல்ல 4 வந்து இழுக்கும்போது உங்களுக்கு ஆமாம் 4 தானே சொல்லுங்க எனக்கு ரொம்ப இழுக்க தெரியுமே அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் கும்பகம் பண்ணிட்டு அதை வெளியிடுறாங்க பாருங்கள், வெளியிடும்போது உங்கள் நீங்கள் அதை எப்படி ரேசிக்கணும் பூரிக்கணும் கும்பிக்கணும்னு இப்படி வச்சுட்டு அதை பயிற்சிகள் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படி செய்யும்போது அந்த வெளியிடுதீங்க பாருங்கள், அடித்து பிடிச்சி உங்களுக்கு 8 வரைக்கும் நீங்கள் இருக்க முடியாது, கையை காலை உதவிட்டு அப்பாடா அப்பா அப்பா அப்புறம் 4 மூச்சு விட்டப்பறம் தான் உங்களுக்கு நிற்கும். அப்படியே அது வந்து உங்களுக்கு அந்த பிராண இயக்கம் முழுவதும் அபான இயக்கமாக உங்களுக்கு வெளிவிடுவதற்கு ஏற்ற சந்தர்ப்பம் 99.9999% உங்களுக்கு வந்துடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆகுந்தன பயிற்சி மூலமாக சொல்கிறார், வீணாதண்டுடைய வெளியிலை தான் நோக்கி காணாக்கன் கேளாச்சரியை எரிப்பார்க்கு வாழ்நாள் அடைக்கும் வழியது. உங்களுக்கு எமனே வந்து பிடிச்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நமக்கு அதான வேணும், யம தர்மங்களில் அகப்படாத நல்லதான் நம்மளும் வேணுன்றோம். அந்த மாதிரி அதை அவர் கொண்டு போடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நிலை முதல்ல பிரத்யாகரம் சொல்லிட்டனமோ அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு அடுத்து சொல்ல போகிறது தியானம் சொல்ல போகிறோம், தாரணை சொல்ல போகிறோம். தாரணையில் தான் குறிக்கொண்ட மனதை நிலைநிறுத்து. அந்த தாரணையை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த தாரணையை கடைபிடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலையார் சிறத்து விடைவான் நீர் அருவி நிலையாரப்பாயின் நெடுநாடி ஊடு போய்
சிலையார் ஒளிவில் திருநடமாடும் பழையாத ஆனந்த ஆனந்த ஜோதி கண்டேன். எனக்கு இது ஆனந்தமான ஜோதியாக இந்த அல்லனுபவம் எனக்கு எப்படி மலையார் சிறப்பிடை வானீர் அறிவு இயங்கங்கையை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த 12 அங்கலத்துக்கு மேலே உங்களுடைய சிதாகாய பகுதியில் இருக்கு பாருங்க, உங்கள் மனசு அதில் வந்து விழுந்து அது உங்கள் உடலுக்குள்ளே பாயிடுவாங்க. அது பாயும்போது தான் அந்த ஒளிவண்ணம் அருள்வண்ணம் தியானத்தோட உச்சம் அப்புறம் காணாக்கண் கேடா செடியெல்லாம் பற்றி அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இது எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் வந்து பிராணாயாமம் வரைக்கும் புறத்தே பயிலக்கூடிய பயிற்சிகள். இப்போ பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாளினாலும் அகத்தே உங்களுடைய உணர்வுக்குள் பழகக்கூடிய பயிற்சி, அதை நீங்கள் குறித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து இயங்கங்கையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இதை தான் எல்லாரும் இந்த இந்த வானம் இது இயங்கங்கை இதுக்கு நிறைய சொல்கிறாங்க. அந்த அமுதம் அமுததாரை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது அருள் அனுபவம், அதை நீங்கள் வந்து ஒரு தேரியாக பார்த்துக்கோங்க. நிச்சயம் உணர்வு நிலையில் நீங்கள் அனுபவிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா எல்லோரும் குறிப்பெடுக்கிறீங்க, யாராவது தூங்கினாங்கன்னா நான் இதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்குறேன் இங்கே பார்க்குறதுக்கு எனக்கு தெரியல. எல்லோரும் ஆனால் கையில் நோட் வச்சுருக்கீங்க, சரி பார்க்கலாம். இந்த தியானம் சமாளியோடு நிறைய பண்ணிடலாம். ஒன்னா நயனத்தில் உற்ற ஒருவெண்ணை கண்ணார பார்த்து கலந்தது வெளியில் இன்னார் வந்து வெளிவெளியிட ஓடி பண்ணாமல் என்பது பார்க்கலாம். ஒன்னா நயனத்தில் உற்ற ஒரு இங்கே இந்த இடத்துல ஒரு ஒளி இருக்குன்னு சொன்னோன்னா அது இந்திர யோனி அப்படின்னு சொன்னோன்னா அது போய் எங்கே போய் தாக்கும்? ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளிதல் ரெண்டு கண்ணிலும் விடகரை திங்களை அப்படிங்கக்கூடிய சூரிய சந்திர ஒளிகள் அங்கே இருக்குது. அங்கே ரொம்ப சின்ன பூட்டு இல்லாமல் இங்கே எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த அது பேரெல்லாம் சிறுதும்பைப்பூ பார்த்துருப்பீங்க. சிறுதும்பைப்பூனா தெரியுமா? அது மருத்துவ குணம் நிறைந்தது. அதில் 100ல் ஒரு பங்கு சிறியதாக இந்த கண்ணுக்குள்ள ஒரு பூட்டு, அது 100ல் ஒரு பங்கு சிறுதும்பைப்பூவை பாருங்க. அது 100ல் ஒரு பங்கு சிறியதாக இதுக்குள்ளே போகும். அதை அவர் சொல்கிறாரு, ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளிதன்னை கண்ணார பார்த்து கலந்து அங்கே இருந்து. ஓ, இது வழியாகவும் ஒரு அருளனுபவம் நமக்கு கிடைக்கா அப்படின்னு நீங்கள் அதை பார்த்து இருந்துட்டீங்கன்னா, கண்ணார பார்த்து அப்படி பார்த்து இருந்துட்டீங்கன்னா அப்படி முன்னார் வந்து இப்போ வியந்தங்கே நம்மளும் ஓடி முன்னார் வந்து வெளிகண்கிட ஓடி வெளி அனுபவங்கக்கூடியது மகோன்னதமான அனுபவம். அது அவன் கொடுத்து தான் நமக்கு வரணும், நாமளாக பெற முடியாது. அதுக்கு ஒரே வழி சரணாகரம். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா, எனக்கு என்ன பயிற்சி முயற்சி பண்ண முடியாது, நீ தான் பண்ணணும், நீ தான் பண்ணணும், நீ தான் பண்ணணும். ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து உதவி கேட்டு வராங்க, ஏ என்னால் முடியாது போ. அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏ எத்தனை தர சொல்ல அவனை அடிச்சு கொண்டு ஓடிடுவேன் அங்கே போய் நினைக்க. அம்மா அம்மா நான் எத்தனை எப்படியோ கொஞ்சம் இறங்கிடுங்கள சரணாகதி பண்ண பண்ண இந்த பேரண்டு நாயகன் இவனுக்கே மனிதனுக்கே இறங்குது. எவ்வளவோ கல்மனம் உடையவனாக இருந்தால் கூட அடப்படா படா அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஏ அவனுக்கு 5 கொடுக்குறாரு ரெண்டு கொடுப்போம் அப்படி சொல்லிடுவாங்கல்ல, அது மாதிரி சொல்லிடுவான் இரண்டு நாயகன். அப்படி சொல்லி நமக்கு ஏதோ ஒன்று போட்டுவான். அதை சொல்கிறாரு, இன்னார் வந்து வெளிகண்ட ஓடி கண்ணால் நம்ம வந்து அதை நான் கண்ணார கண்டு அந்த ஒளியை நான் கலந்து நிற்பேன் அப்படின். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, 8000 ஆண்டு யோகம் நேசித்தினும் கண்ணாரமுதனை கண்டு அறிவார். இந்த யோகம் நேசி நீங்கள் நினச்சிட்டீங்களா? 8000 ஆண்டு நீங்கள் யோகம் பண்ணினாலும் இந்த கண்ணாரமுதை யாரும் காட்டித்தரவும் மாட்டாங்க, அதை பற்றி பேச்சே கிடையாது. கண்ணில் வரக்கூடிய ஞான ஒளிங்களை யாருமே பேச மாட்டாங்க. அதை பேசினா எங்கிட்ட நான் இந்த பாட்டுக்கு விளக்கம் கூடி முடிச்சிட்டேன். மறுநாள் ஒரு அன்பர்கள் என்கிட்ட ஃபோன் பேசினாங்க. உடனே என்னையான்னு கேட்டேன். உங்களுக்கு பெரும்பாலும் வந்து சேரும் உங்களுக்கு தெரியாதா? என்ன அவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுவீங்க நீங்கள்? அப்படியா? நீ என்ன செய்யணும்? அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி சொல்லக்கூடாது. உங்களுக்கு பெரும்பாலும் அடடா, எனக்கு முன்னால் வந்தாங்கன்னா மேலே ஒரு தலைமாடி உச்சி மாடியில் போய் ஓம் நமோ நாராயணாய நீ செத்து பேரோட உனக்கு குருகா சாமம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னார் அவங்க குருநாதர். உங்களுக்கு ஓம் நமோ நாராயண ராமானுஜருக்கு அவங்க குருநாதர் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணார். டே இந்த மந்திரத்தை யாருக்குன்னு சொல்லக்கூடாது, குருசாமி வந்து உன் தலைவலி சேர்த்துப்பார். அவர் குருகுடன் அதை வாங்கிட்டு போனார். இது என்ன சாமி செய்யும் அப்படின்னாரு, உன்னுடைய 8க்கும் 7 பிறப்புக்கும் உனக்கு உற்றமாக இருந்து உனக்கு உறுதுணை செய்யக்கூடிய மந்திரம், அதை நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன், நீ உனக்கே வச்சுக்கோ. ஏன்னா உனக்கு தகுதி இருக்கு கொடுத்துருக்க, தகுதி இல்லாதவங்களும் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, இவர் நேராக போனார். ஒரு மலை உச்சியில் போய் நின்னார். எல்லாரும் ஓடிவாங்க. நான் ஒரு மந்திரம் சொல்லேன், என்ன மந்திரம்? ஓம் நமோ நாராயணாய் சொல்லிட்டாரு. என்ன ஏன்
குருநாதர்கிட்ட போய் இன்னும் ஃபோட்டோ கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குல்ல, குருநாதர்கிட்ட போய் சொன்னாங்க. அவன் வந்து இது மாதிரி சொல்கிறான், இங்கே வாடா உனக்கு நான் உபதேசம் பண்ணும்போது என்ன சொல்லுங்க சாமி, நான் ஒருத்தன் சாதம் வாங்கிட்டு போனால் இத்தனை பேர் படைச்சிக்குவாங்க, என்ன என்ன சொல்கிறீங்க? நமக்கு முன்னால் வாழ்ந்தாங்கன்னா அந்த வாங்கியிருக்காங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கிறோம், கண்ணாரந்தனை கண்டு அறிவார் இல்லை, உன்னாடி உள்ளே ஒழுங்குற நோக்கி கண்ணாடி போல கலந்திருந்தானே. அதுக்கப்புறம் சமாதி, சமாதி வந்து கரு அறியும் பரிசு கொண்டு வானவர் கருவறை பற்றி கடைந்து அமுதுண்டால் அறுவரை ஏறி அமுதுண்ட மாட்டார்கள் திருவரையாம் மனந்தீர்ந்து அற்றவரே. இப்போ நீங்கள் வந்து கடைந்து இடகளையும் பெண்களையும் கடைந்து அந்த எங்கே உங்களுக்கு மூல ஆற்றல் இருக்கின்றதோ அந்த இடத்துல உங்களுடைய மனதை செலுத்தி உங்களை கடந்தீர்களையான சுழிமுனை வழியாக போயிடும். அந்த சுழிமுனை ஆற்றல் மேலோங்கும்போது உங்களுடைய கரு அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கருவென்று விட அப்படின்னு சொல்லி இந்த மணிவாசகர் பெண்கள் திருவாசகர் சொல்கிறார். நம்முடைய கருவெல்லாம் நின்று விழுவதற்கு இந்த அட்டாங்க யோகம் துணை செய்கின்றது. இந்த அட்டாங்க யோகம்தான் இங்கே தனியாக வாழ்வியல் கோட்பாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் இதுதான் வாழ்வியல் கோட்பாடு. இதில் தனியாக மருத்துவம்னு எடுத்துக்கிட்டாலும் இதுதான் மருத்துவம். இந்த இதில் வந்து நீங்கள் ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கணுமா பொம்பளை பிள்ளை பெற்றுக்கணுமா மருத்துவத்தில் அவர் சொல்கிறார். எக்ஸ்ரே குரோமோசோம் ஆண்டை தாண்டா இருக்குது, அது எல்லாரும் ஆம்பளை பெருசாக பொம்பளை பெருசான்னு சொல்கிறாங்க. ஆம்பளை தாண்டா பெருசு, ஏன் அவனுக்கு ஆம்பளை பெருசு அவனுக்கு ஆம்பளை தரம் இருக்கு பெருசு, ஏன் எக்ஸ்ரே குரோமோசோம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. பெண்கள்கிட்ட அவங்கக்கிட்ட சில எண்டோக்ரைனல் கிளான்ஸ் இருக்குது, அதை வச்சு அவனுக்கு அந்த குழந்தைக்கு பால் ஊற்றி சீராட்டும் போதே அவளுக்கு அன்பு செலுத்தும் போது கணவனை பேணும்போது சகிப்புத்தன்மையோடு நடக்கும்போது அவளுக்கு இந்த யோகம் சித்தி ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆணுக்கு அவன் அந்த ஆணுக்கு அந்த எக்ஸ்ரே குரோமோசோம் அதை ஆக்டிவேட் பண்ணி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு குழந்தை கொடுக்கலாம். என்ன என்ன குழந்தை கொடுக்கலாம்? கரு இரண்டு பேர், அதாவது கணவன் மனைவி இருவரும் கலக்கும்போது அந்த கலப்பதற்கு முன்னால் ஆண்கள் வந்து ஒரு 10 நிமிட நேரம் யோக பயிற்சி செய்து அவங்களுடைய மாசியை வலது கை பக்கம் எக்ஸ்ரே குரோமோசோம் அதில் தான் உற்பத்தி ஆகும், அவங்களுடைய மாசியை வலது கை பக்கம் வருகின்ற மாதிரி வைத்து கொண்டு நீங்கள் கலந்துக்கணும் உங்களுடைய கலத்தலுக்கு முன்னால். அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆண் மிகில் ஆனால் அப்போ எக்ஸ்ரே குரோமோசோம் அதில் வந்துடும், பெண் மிகில் பெண்ணா. இது நிறைய உள்ளே இருக்குது, எல்லோரும் முகத்துலேயும் சோர்வு இருக்குது. இதுக்கு மேலே சொல்கிறது எனக்கு ஓடலை, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கடினமான சப்ஜெக்ட், அதனால் நான் இதோடு நான் நிறுத்திக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த 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 எக்ஸ்ரே குரோமோசோம் பற்றி ஒரு ஆடவனுக்கு எக்ஸ்ரே குரோமோசோம்கள் எப்படி கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லுது குரோமோசோம். இவன் ஏன் பெரியவன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா இந்த ஆண்கள்கிட்ட தான் ஜெண்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி மேல், என்ன பிள்ளை பெற்றுக்கணும்னு விரும்புறியோ அது மேன்கிட்ட தான் இருக்குது. அவன் வந்து ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கணும்னு விரும்பினான்னா அவனுடைய வாசியை வலது கலையில் ஓடும்படியாக பொறுமையாக பயிற்சி செய்து கொண்டு ஆண்பன் கலவி செய்தால் அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். ஆற்றல் மிக்க குழந்தை வேண்டுமானால் அதுக்கு எத்தனை நிமிடம் அந்த பயிற்சியை செய்யணும், எப்படி செய்யணும், அதுமே கொஞ்சம் சப்ஜெக்ட்டுக்கு போனால் ரொம்ப கடினமாக இருக்கும். மருத்துவத்தை பற்றி இப்போ இவ்வளோ இருக்குது. இந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் அப்பான் ஒன்லி ஜென்ஸ் அப்படிங்கக்கூடியது வரைக்கும் வச்சுக்கோங்க. திருவுருள் கூட்டி வைத்தால் நீங்கள் யாராவது உங்களுக்கு இதில் என்னம்மா சந்தேகம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதை நான் வந்து என்னுடைய சிஸ்டருக்கு எப்படி ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நான் உங்களுக்கு சொன்ன கருத்தில் ஏதேனும் சில கருத்துக்கள் உங்களுடைய சிந்தனையில் பதிந்திருந்தால் திருமூலதேவ நாயனாரும் மணிவாசகர் பெருந்தவையும் வள்ளல் பெருமானாரும் அவர்கள் எனக்கு செய்த கருணையின் விளைவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைம்மா நீங்கள் சொன்ன கருத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப எங்கள் நேரத்தை போடுவீங்க அப்படின்னா உங்கள் உயிர் சிற்றறி அதோடைய தன்மை அவ்வளோதான், விட்டுறலாங்க ஏன்னா அதை அப்படியே அப்படியே கழிச்சிடலாம் சரியா. அதனால் இந்த சிற்றுயிருடைய இயல்பு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். திருவுருள் கூட்டி வைக்க நம்ம இன்னொரு காலத்தில் சந்திக்கும் முடியாத இறைவன் தன்மை பண்ணலாம், அப்போ நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு நான் இதோடு நிறைவேற்றேன். ஆனால் நான் வந்து அநேகமாக உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அட்டாங்க யோகம் சொல்லியிருக்கிறேன், அதிலேயே பன்முக சிந்தனை குழந்திருக்கிறேன், அதிலேயே மருத்துவ குறிப்பு குழந்திருக்கிறேன், அதிலேயே திருமூல தேவனாருடைய எல்லா விதமான தன்மையும் நான் குழந்திருக்கேன். இன்னும் திருமூல தேவனாருடைய தன்மையை கொண்டு வரணும்னா இன்னும் காலம் ஒர்க்காது. என்னுடைய கொடுத்துருக்க நேரத்துக்கு என்னுடைய ஆற்றல் கொண்டாங்க சொல்லியிருக்கேன். இதோடு இப்போ நிறைய செய்வோம் சரியா. ஏதேனும் ஒரு நல்லது நடந்தால் பிறந்த நாயகனுடைய திருக்கரணை அது மாதிரி வச்சுக்கலாம்.
எல்லாம் நீங்கள் ஏற்றுட்டு உங்களுடைய பயிற்சி முயற்சி கொடுத்து மேலாக நல்லது செய்யட்டும் அப்படின்னு கேட்டுக்கலாம். அரகரமா பதவி பதவியோதி அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏற்று வள்ளல் மலர்களிகள் வாழ்க வாழ்க வரவுரடிகள் திருத்தார்கள் ஒத்துக்கோங்கே.